हरे कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் இந்த வகுப்பு மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த 18 நாட்கள் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆன்மீகம்னா என்ன உண்மையிலேயே ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறத வந்து ரொம்ப தெள்ள தெளிவா விஞ்ஞான பூர்வமா தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சயின்டிஃபிக்கா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் आमीकते पत् कड़ा इतना उर्वमिया उमे यार कड़ा कड़वला सब पे एलिए कड़ा नहीं कड़ नानूम कड़ी ना कॉन्सेप्ट मिस्कनसेप्शन सो इतना पद रोवा रोम एलिया அப்போ இந்த ஆன்மீகத்தோட உண்மையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து எங்க ரகசியமா அடங்கி கிடக்கு அப்படிን பார்த்தா முக்கியமா ரெண்டு வேத இலக்கியங்கள் வேத இலக்கியம்னா கிரந்தம் அப்படினு சொல்றோம் கிரந்தம் சோ ரெண்டு கிரந்தங்கள்ல அடங்கி கிடக்கு அது என்ன அப்படிን பார்த்தா ஒன்னு வந்து பகவத் கீதை இன்னொன்னு வந்து ஸ்ரீமத் பாகவத் இந்த ரெண்டுல தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முழுமையா வந்து தெள்ள தெளிவா அடங்கி கிடக்கு சோ இந்த இஸ்கான் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா International Society for Krishna Consciousness அப்படினு சொல்றாங்க அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இதுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் அப்படிங்கறவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியால இந்த வங்காளம் வெஸ்ட் பெங்கால் இந்த கல்கத்தா அங்க தான் வந்து அவர் வந்து பிறக்கறார் அவருடைய 26வது வயசுல அவருடைய குருவை சந்திக்கிறார் அந்த குரு சொல்ற போதனை என்னன்னா முதல்ல அவரை பார்த்த உடனே சொல்ற போதனை என்னன்னா நமக்கு வந்து இந்த ஆன்மீகம் அப்படினா என்னன்னு தெரியாம மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அறியாமையில சோ இந்த பகவத் கீதை இந்த பாகவதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருத மொழியில இருக்கு சோ இது வந்து எல்லாராலயும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீ என்ன பண்ணுனா அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு பண்ணணும் ஏன்னா ஆங்கிலம் தான் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாரும் ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கலாம் मोड़पेर पड़ी वो उलम प्रचार उन्मान आंमी सैरण अब बोधन पड़े पड़ा सी प्रभुपाद लक्ष्य वोचिक्त पड़ा पापे पल पोरा अखिल उलग कृष्ण भक्ति इकम अभी वेद पाठशाल आरमिक वेद पाठशाल वेद पटको अन्मान आंमी அப்படிங்கறத வந்து அத இங்கிலீஷ்ல வந்து மொழிபெயர் பண்றதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுசு அர்ப்பணிக்கிறார் பிரபுபாதர் அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப படாதபாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுத்து முதல்ல வந்து இந்தியால ஆரம்பிக்கலாம்னு முயற்சி பண்றார் இந்தியால பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படினு ஆரம்பிக்கிறார் அத ஆரம்பிச்சு நிறைய ட்ரை பண்றார் அதுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்ல பெரிய வரவேற்பு இல்ல சோ அப்ப என்ன பண்ணலாம் யோசிக்கிறார் இப்ப என்ன பண்றாரா பாக்குற நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாம் வந்து इंपोर्टेड साधारण कपल मारी विषय நிறையா சரக்குகள் இருக்கும் 4-5 அந்த என்ன சொல்றது அந்த கேப்டன் அந்த ஷிப்ல இருக்க கூடிய அந்த அங்க வேலை செய்ய கூடிய அந்த மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அதுல வந்து அவர் டிராவல் பண்றார் ரொம்ப கஷ்டப்படுறார் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது மயக்கம் வருது வாந்தி வருது அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட் அட்டாக் வருது அந்த ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப அப்ப வேண்டிக்கிறார் பகவான்ட கிருஷ்ணா உன்னுடைய புகழை நான் பரப்பறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் சோ இது நல்லபடியா நிறைவேறணுமா வேண்டாமா
அப்படிங்கிறது வந்து உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருக்கு அந்த வெளி வந்து குறையறது. பகவான் வந்து கனவுல தோன்றார், தோண்டிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பா வந்து வெற்றிகரமா முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு அப்புறம் மீண்டு போறார். மீண்டு போயிட்டு அங்க போனீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய வரவேற்பு எல்லாம் இல்ல, உதவிக்கு ஆள் கிடையாது, எதுவுமே கிடைக்கல அவருக்கு. சோ அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து அங்க போய் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்றாரு. இந்தியாலேயே முடியல, நினைச்சு பாருங்க அங்க வந்து எல்லாமே வந்து போதை அது இதுன்னு நிறைய கெட்ட பழக்கங்கள் அப்படி முழுங்கி இருப்பாங்க அவங்க எல்லாம். சோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் புரிய வைக்கிறதுக்கு சாமானிய விஷயம் இல்ல. ரொம்ப படாத பாடுபட்டு என்ன பண்ணலாம்னு தெரியல அவர் பாக்குறாரு. சோ சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்கை போய் உட்காடுறாரு. அந்த பார்க்ல போய் உட்காந்து என்ன பண்றாரு, நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன்னு சொல்லி அந்த பாட்டா பாடுறாரு. பாடி பாடி பண்ணும்போது அப்ப ரெண்டு பேரும் உட்காடுறாங்க, என்ன ஏதோ புதுசா ஒருத்தர் பண்றாரே அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சு அப்புறம் படிப்படியா பக்தியில கொண்டு, அப்புறம் ரெண்டு நாலாவது நாலு எட்டு ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படி ஆரம்பிக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சேர்ந்தவர்களுக்கோ உரிய கடவுள் கிடையாது அப்படிங்கறத வந்து அவர் புரிய வைக்கிறார். அதை புரிய வச்சு அதுதான் வந்து எல்லாரும் கொண்டு வரது இன்டர்நேஷனல் சொசைட்டி கொண்டு வர, இன்டர்நேஷனல் சொசைட்டி நாட் இந்து சொசைட்டி கொண்டு வரல, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து ஸ்தாபனம் பண்றார். அதுல மூலமா முக்கியமா என்னன்னா இந்த பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கிரந்தங்களை அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த நாட்டுல அந்தந்த மொழிக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து மொழிபெயர் பண்ணிக்கிறாங்க. ஜப்பான்லயோ சைனீஸ்லயோ அவங்கவுங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த இதுல வந்து அவங்க மொழிபெயர் பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 108 லாங்குவேஜ்ல வந்து இந்த பகவத்கீதையும் இந்த பாகவதமும் வந்து மொழிபெயர் பண்ணி எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் நாம ஜபம் பண்றாங்க பகவானுடைய நாமம் கிருஷ்ணா ராமான்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீக தெளிவை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த இஸ்கான் அப்படிங்கிற ஸ்தாபனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பகவத்கீதையை ஆரம்பிச்சிடலாம், முதல் அத்தியாயம் பார்க்க போறோம். பகவத்கீதை அப்படின்னா என்னன்னு முதல்ல பாத்துருவோம். பகவத்கீதை அப்படின்னா சோ இந்த ஆன்மீக விஷயம்லாம் நம்ம கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க எல்லார்ட்டையும் வந்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா ஒரு நோட் புக் ஒரு பேனா வச்சுக்கோங்க எல்லாருமே. நம்ம சொல்ற வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக விஷயம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் கேட்கிறோம், நிறைய இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டோம் அப்படிமோ அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வாங்கிக்கிறோம். ஆனா வந்து எல்லாமே வந்து நமக்கு அப்படியே போயிடுது. சோ அதனால வந்து அது வந்து கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும், தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த நோட் புக் பேனா வச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பின்னாடி போக போக என்ன ஆகும்னா இப்ப நம்ம கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்க போறதுலாம் என்னன்னா அடிப்படை கான்செப்ட்ஸ், அடிப்படை தத்துவங்கள்லாம் கத்துக்க போறோம், பேசிக் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லும் போது ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சோம். அதனால வந்து நோட் புக் வேணா எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே. இப்போ பகவத்கீதைனா என்ன அர்த்தம் அப்படிங்கறத பாத்துருவோம். பகவத்கீதை ரெண்டு வார்த்தை இருக்கு, கீதைனா கீதம்னு அர்த்தம், பாடல் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதைனா பகவான் பாடும் பாடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பகவான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது நம்ம பாத்துப்போம். இது யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துக்கு வந்து யார் முக்கியமான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியாசதேவன், வேத வியாசர்னு சொல்லுவோம். அந்த வியாசதேவனோட அப்பா வந்து பராசர முனிவர். அந்த பராசர முனிவர் வந்து விஷ்ணு புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் எழுதுறார். அந்த புராணத்துல சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த பகவான் என்ன அப்படின்னு சொல்றார். முதலோட ஸ்லோகம் சொல்லிடுறேன், ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய யசசக ஸ்ரீயக ஞான வைராகியோ செய்த சன்னம் பக இத்தீம் கத அப்படிங்கிற என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பகவான் அப்படின்னா பக பான் ரெண்டு வார்த்தை இருக்கு, அதுல வான் அப்படின்னா உடையவர்னு அர்த்தம், தனவான் அப்படிம்போம். தனவான் என்ன அர்த்தம், தனங்கள் செல்வம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். பைல்வான் அப்படின்னா உடலில் பலம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஞானவான் அப்படிம்பாங்க, ஞானவான்னா நல்ல ஞானம் உடையவர்
அப்போ இங்க வந்து பகவான் அப்படிங்கிற பக அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு பகங்கள் இருக்கு. என்னென்ன பகங்கள் அப்படின்னு வந்து குறிச்சுக்கோங்க எல்லாருமே. முதல்ல வந்து செல்வம், அப்புறம் வந்து ரெண்டாவது வீரம், மூணாவது வந்து புகழ், நாலாவது வந்து அழகு, அஞ்சாவது வந்து ஞானம், ஆறாவது இந்த அஞ்சும் முழுசா இருந்தாலும் துறவு, அதில் பற்றின்மை, அதுல பற்று இல்லாம இருக்கக்கூடியவர். சோ இந்த ஆறு விஷயங்களும் யாருக்கு முழுசா இருக்கோ, எல்லாத்துக்கும் யார் மூலமா இருக்காரோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் சொல்றார். சோ இந்த பகவான், இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கூறுகின்றார் அப்படின்னு என்ன வரும், அர்ஜுன உவாச்ச அப்படின்னு வரும். கிருஷ்ணர் கூறுகின்றார் அப்படின்னு வராது, கிருஷ்ண உவாச்சன் வராது, ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு வரும். சோ பகவான் கூறுகிறார், ரொம்ப முக்கியமான வார்த்தை, முக்கியமான விஷயம். சோ ஆறு பகங்கள் இருக்கு, திருப்பியும் சொல்றேன், செல்வம், வீரம், புகழ், அழகு, ஞானம், துறவு. இந்த விஷயங்கள் எல்லாமே யாரிடம், அதாவது என்னன்னா இதுக்கு நிகரா யார்ட்டையும் கிடையாது, இதுக்கு மேலேயும் யார்ட்டையும் கிடையாது, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கு, அவர் தான் வந்து பகவான். யாரிடம் வந்து செல்வம், செல்வம் வந்து அவருக்கு இருக்கிற செல்வம் வந்து அவருக்கு நிகரா யார்ட்டையும் கிடையாது, அவருக்கு மேலேயும் யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா அந்த லட்சுமி தேவியே வந்து அவர் பாதத்தான் புடிச்சுட்டு இருக்காங்க, செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவி வந்து பகவானுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுட்டு இருக்காங்க. லட்சுமி பத்தின்னு பேர் பகவானுக்கு, ஒரு பேர் லட்சுமி பத்தி, லட்சுமியின் கணவர். சோ அந்த மாதிரி வந்து பகவானுக்கு நிகரா செல்வமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், யாருமே வந்து அவருக்கு நிகராவும் கிடையாது, அவருக்கு மேலேயும் யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த பகவத்கீதைங்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம அடுத்தது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹூ இஸ் த ஸ்பீக்கர், அதை சொல்றவர் யாருப்பா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்றவர் எப்பேற்பட்டவரா இருந்தா அப்ப அந்த விஷயம் அதோட வேல்யூ புரிய வரும். சொல்றவர் சாதாரண ஆளா இருந்தா அவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு போயிடலாம். சொல்றவர் வந்து சாமானிய ஆள் கிடையாது, பகவான் எல்லாத்துக்கும் அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. இப்ப 30 கோடி தேவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி வந்து எங்கேருந்து வருது, எல்லாருக்குமே அழகு இருக்கு, எல்லாருக்குமே செல்வம் இருக்கு, எல்லாருக்குமே இந்த ஆறு விஷயங்களும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ இந்த ஆறு விஷயங்களும் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது பகவான் கிருஷ்ணகிட்டே தான் வருது. ஸோ எல்லாத்துக்குமே மூலமானவர் வந்து பகவான் அப்படிங்கிற விஷயம். அப்போ அந்த பகவான் சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த பகவத்கீதை. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பகவத்கீதையை படிக்கும்போது நமக்கு என்னெல்லாம் புரிய வரப்போகுதுன்னா, நமக்கு மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கு, இந்த படைப்போட ரகசியம் என்ன, ஏங்க எல்லாம் தற்காலிகமா இருக்கு, முக்கியமா மரணம்னா என்ன, இந்த மரணம்னா என்ன, அந்த முக்கியமான கேள்வி, அதுக்கு பதில் ஏன் எல்லாமே தற்காலிகமா இருக்கு, ஒரு நிரந்தரமான விஷயமே இல்லை, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வந்துட்டே இருக்கு மாத்தி மாத்தி, இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல் அத்தியாயம் போலாம். குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், இதுதான் வந்து முதல் அத்தியாயம். அப்போ இந்த முதல் அத்தியாயத்துல என்ன பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம முக்கியமா வந்து எல்லாருமே வந்து தேடக்கூடிய விஷயம் என்னன்னா மகிழ்ச்சி. இந்த எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயம் வந்து மகிழ்ச்சி தான். நம்ம எப்பேற்பட்ட மகிழ்ச்சியை விரும்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரந்தரமான மகிழ்ச்சியை விரும்புறோம், ஒரு தடங்கள் இல்லாம நிரந்தரமா எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறோம். நம்மளுடைய ஆசைதான் தப்பே கிடையாது, எல்லாருமே நியாயமான ஆசைதான் பட்டுருக்கோம். பட் உண்மையிலேயே நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அதுலேருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு போராட்டம் தான். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பிடிச்சி செய்யறது இல்ல, ஏதோ செய்யறோம், பிடிச்சோ பிடிக்கலையோ ஒரு தலையத்தையும் செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல ஸ்கூல்ல சேர்க்கறாங்க நம்மள, அப்ப ஸ்கூல்ல சேர்க்கும் போது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கதற கதறதான் போறோம், பிடிச்சி விரும்பப்பட்டுலாம் போகல. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பழகின்றோம், ஓகே அப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பழகின்றோம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், அப்புறம் வாழ்வை வயசுல வந்து அந்த காதல் விஷயங்கள், கல்யாணமான விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் பாதி நிறைவேறது பாதி நிறைவேற மாட்டேங்குது. ஸோ நம்ம தேடுற மகிழ்ச்சி உண்மையிலேயே நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல, கிடைக்கல. அந்த அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில வேற வேற விஷயம் தேடிட்டே இருக்கணும். இது பண்ணா இந்த விஷயம் படிச்சு முடிச்சா, ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா அதை படிச்சு முடிச்சா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு தேடுறோம். அதுக்கப்புறம் நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சு எல்லாம் படிச்சு முடிச்சா
அதுக்கப்புறம் நல்ல வேலையில போய் சேர்ந்தா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமான்னு தேடுறோம். அப்புறம் அது முடிஞ்ச உடனே சரி கல்யாணம் காட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அடுத்தது குழந்தை குட்டிகளை வளர்க்கலாமா அப்படின்னு, அதுக்கப்புறம் பேரம்பேத்தியை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து அந்தந்த தருணத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு தெரிஞ்சிட்டேதான் இருக்கும். தவிர ஏன் அப்படி தெரிஞ்சிட்டே இருக்கும்னா, இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச விஷயம் வந்து நான் தேடுற மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கல. அதுதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் அடைஞ்ச விஷயத்துல நான் தேடின மகிழ்ச்சி அது கொடுக்கல. அதனால்தான் நான் இன்னும் இன்னும் வேற ஏதோ தேடிட்டே இருக்கேன். அந்த தேடுதல் இருந்தே இருக்கு இல்லையா நமக்கு, மகிழ்ச்சியோட தேடுதல். ஏன்னா நமக்கு உண்மையான மகிழ்ச்சி நம்ம இன்னும் அடையல. அந்த உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கப்போம். அது அடையாத வரைக்கும் நம்ம வந்து தேடிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, பகவான் சொல்ற பகுணாம் ஜென்மனாம் அந்தே, ஜென்ம ஜென்மமா இந்த மகிழ்ச்சியை தேடிதான்பா இருக்க, அது ஏன் கிடைக்கல அப்படிங்கறதா வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். மனிதனா இருத்தல். சோ இந்த பகவத்கீதையில நம்ம புரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். வேதம் சொல்றது, ஆகார நித்ர பயம் வைத்து நம்ச சாமானிய ஏத்த பசுபி நாணம் தர்மோ இ தேசம் அதிகோ விசேஷோ தர்மே நகீனா பசுபி சமானம். சோ ஒரு நாலு விஷயம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல், உடல் உறவு கொள்ளுதல், ஈட்டிங் ஸ்லீப்பிங் பிரீடிங் அண்ட் டிஃபெண்டிங் சொல்லுவோம். சோ உண்ணுதல், சாப்பிடுறது, தூங்கிறது, இனப்பெருக்கம் செய்வது, தற்காத்து கொள்வது, இந்த நாலு விஷயம்தான் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உரிய பொதுவான செயல்கள். பார்த்தால சாப்பிட்டோமா அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் வேலை செய்வோம், அப்புறம் மத்தியானம் பசிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் திருப்பி ராத்திரி அது மாதிரி அதுவும் போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம எதுக்கு வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், நம்மள தற்காத்து கொள்றதுக்கு. நமக்கு ஒரு வீடு வாசல் இதெல்லாம் கட்டிட்டு நமக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு நம்மள வந்து ஒரு செக்யூர்ட் லெவல்ல அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து உடல் உறவு கொள்ளுதல் அது இருக்கும். அப்புறம் வந்து உறங்குதல், தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு கொள்ளுது, தற்காத்து கொள்றது, இதுதான் வந்து நாலு பொதுவான செயல்கள் அப்படிங்கிறது சொல்றது. ஆகார நித்ர பயம் வைத்து நினைச்சு. அப்போ இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோன்னா, அப்ப வேதம் சொல்றது நீ வந்து ஒரு ரெண்டு கால் பிராணியாதான்ப்பா வாழற, ரெண்டு கால் மிருகமா தான் வாழற அப்படின்னு, நீ மனுஷனாவே வாழல. அப்ப என்ன மனுஷனுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா, தர்மோ இ தேசம் அதிகோ விசேஷம். அப்போ நீ தர்மத்தை நீ வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இந்த மனுஷ பிரிவில் மட்டும்தான் இந்த தர்மம்னா என்ன, இந்த பாகவத தர்மம், இந்த பகவான் சொல்லக்கூடிய தர்மம் என்ன அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த மனுஷனால மட்டும்தான் முடியும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ ஆரம்பிச்சியானா அப்ப நீ மனுஷனா வாழற. தர்மே நஹீனா பசுமே சமானா அப்படின்னு, நீ தர்மத்தை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இந்த சாப்பிடுறது, உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல், இது மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டே இருந்தியானா அப்போ நீ வந்து ஒரு ரெண்டு கால் பிராணியாதான் வாழற அப்படின்னு வந்து வேதம் சொல்றோம். சோ ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகம்னு சொல்றோம், பகவானை போய் வேண்டிக்கிறோம், என்ன வேண்டிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நாலு விஷயமும் நமக்கு நல்லபடியா போகணும் அப்படிங்கறதா நம்ம வேண்டியதுல இருக்கும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல உடல் உறவு கொள்ளுதல், காலகட்டத்தில் கல்யாண காட்சி பண்ணிக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்து தற்காத்து கொள்ளணும், நிறைய காசு பண்ண வரணும், எதுக்கு காசு பண்ண வரணும், நான் என்ன தற்காத்து கொள்ளணும். அப்புறம் நல்லா அனுபவிக்கணும், என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட்னா மெயினா என்ன, மெயினா என்ஜாய்மெண்ட்னா வயிற்று பசி, உடல் பசி, இது ரெண்டு தான். ஸோ இந்த நாலு விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தியானா நீ வந்து ஒரு மிருகமா வாழ்ந்துட்டு இருக்க, ரெண்டு கால் பிராணியா வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ அதுல என்ன பண்ணணும், நீ அந்த விஷயம்லாம் பண்ணிதான் ஆகணும், பண்ணாம இருக்க முடியாது, அது ஓகே. அதோட சேர்ந்து நீ தர்மத்தையும் கத்துக்கணும், தர்ம நெறிப்படி வாழ ஆரம்பிக்கும். அப்போ இந்த நாலு விஷயத்தையும் நான் எப்படி தர்மப்படி வாழ்றது அப்படின்னு பார்த்தா, உண்ணுதல், சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பிடுற விஷயத்த வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு பிரசாதமா சாப்பிடும் போது அந்த சாப்பிடுற விஷயம் உண்ணுதல் வந்து தர்மப்படி கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அது தர்மமாயிடுது. சாதாரணமா சாப்பிட்டா அப்படியே நம்ம வந்து அது பாவமா சேரும். ஏன்னா பகவான் கொடுத்ததை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நம்ம பண்ணணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பகவானுக்கு எதுவுமே தேவை கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே பகவான் தான். பட் நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுனால நமக்கு வந்து அந்த மனசு பரிசுத்தமாகும், நமக்கு பக்தியில ஈடுபாடு வரும், நல்ல தெளிவு ஆன்மீக ஞானம் கிடைக்கும், படைப்போட ரகசியம்லாம் புரிய வரும், என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் புரிய வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அமைதி நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில வந்து அந்த உண்மையான அமைதி நிம்மதி சந்தோஷமே கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அந்த சாப்பாடை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் உறங்குதல், தூங்கும் போது என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பகவத்கீதை, கொஞ்சம் பகவானுடைய நாம ஜபம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே,
இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, பகவானுடைய சம்பந்தமான விஷயங்கள் பகவத்கீதையை கொஞ்சம் படிக்கிறது, அந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம தூங்கினோம்னா அந்த தூங்குறோம் இல்லையா, அந்த தூங்குறதே வந்து பகவான் எப்படி எடுத்துக்கிறாரா, நமஸ்காரமா எடுத்துக்கிறார், எனக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி எடுத்துக்கிறாரா, உண்ணுதல் உறங்குது. அப்புறம் தற்காத்து கொள்ளு, நம்ம தற்காத்து கொள்றோம் இல்லையா, நான் என்ன காப்பாத்துறேன், நான் என் பொன்னாடி புள்ளிய காப்பாத்துறேன், நான் எங்க அம்மா காப்பாத்துறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா பகவான் சொல்ற அந்த கடைசி தருணம் வரும்போது, அந்த மரணம் சம்பவிக்கும் போது உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாது, அப்ப நீ எப்படி எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதனால தெளிவா புரிஞ்சுக்கோ, உன் மூலமா சில பேரை காப்பாத்துறேன், இன்னொருத்தர் மூலமா இன்னொருத்தரை காப்பாத்துறேன், சோ எல்லாரும் மூலமாவும் காப்பாத்துறது நான் தான் அப்படிங்கிறது நம்ம பகவான் புரிஞ்சுக்கும். நம்ம தான் காப்பாத்துறோம், ஆனா நம்ம எப்படி காப்பாத்துறோம், பகவான் நம்மள காப்பாத்துறேன், எத்தனை நாளைக்கு நம்மளை விட்டு வைக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை காப்பாத்திட்டு இருக்கோம். அந்த இது முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ எல்லாமே வந்து பகவான் சம்பந்தமா வரும்போது அது தர்மம் அப்படின்னா. சோ உண்ணுதல் உறங்குதல் தற்காத்துக் கொள்ளுது, அப்புறம் உடலுறவு கொள்ளுது. அந்த உடலுறவு கொள்ளுது எப்படி பண்றது, அதுவும் எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம்தான். வாலிப வயசுல வந்து ஆணுக்கு பெண் மேல் ஆசை வரும், பெண்ணுக்கு ஆண் மேல் ஆசை வரும், தப்பு கிடையாது. அப்ப என்ன பண்றது, பகவான் சொல்ற முறையா கல்யாணம் பண்ணி, முறையா கல்யாணம், ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒரு முறையான வாழ்க்கையா வாழ்ந்து காமாய்ச்சி தீர்த்துக்கலாம், தீர்த்துட்டு அது மூலமா வரக்கூடிய குழந்தைகளை, அந்த குழந்தைகளுக்கு நம்ம பக்தியை சொல்லித்தரோம். இதுதான் வந்து தர்மப்படி வாழணும். இந்த தர்மப்படி வாழாம சாதாரணமா ஏதோ ஏனோ தவறோ சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு உடலுறவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அப்ப என்ன சொல்றது, வேதம் தர்மேன ஹீனா பசுமீ சமானா அப்படின்னு. சோ அந்த பகவத்கீதை மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் அத்தியாயத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 46 ஸ்லோகம் இருக்கு. இந்த 46 ஸ்லோகம் என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கறத பாக்கலாம். நம்ம 4 பிரிவா இருக்கு. பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை 1வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வந்து பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. அப்புறம் 12வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர், அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 21-27 பாத்தீங்கன்னா பகவான் பக்தர்களை காக்கிறார், அது எப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 28-46 வாழ்வின் துன்பங்கள், நமக்கு எல்லாம் நிறைய துன்பங்கள்லாம் வருது இல்லையா, இந்த துன்பங்கள்லாம் ஏன் வருது, என்ன என்ன மாதிரிலாம் வருது, ஏன் வருது அப்படிங்கறத வந்து தெள்ள தெளிவா வந்து இந்த முதல் அதிகாரத்திலயும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 46 ஸ்லோகம். முதல்ல பாத்தீங்கன்னா 1.1-1.11 இந்த ஒண்ணுங்கிறது அத்தியாயம், அப்புறம் 1.1 ஸ்லோகம். சோ முதல் அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வந்து பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. இப்போ குரு வம்சம் அப்படின்னு ஒரு பெரிய வம்சம் இருக்கு, குரு வம்சம். அந்த குரு வம்சத்துல ரெண்டு பேர் வராங்க அந்த பரம்பரை வழியா, அண்ணன் தம்பிகள் திருதராஷ்டர், அப்புறம் வந்து பாண்டு. திருதராஷ்டர் மூத்தவர், பாண்டு வந்து இளையவர். திருதராஷ்டர் ஆக்சுவலா ஆட்சியில வந்து ஆட்சி ஆளணும், ஆனா என்ன ஆகுதுன்னா திருதராஷ்டருக்கு வந்து கண்ணு வந்து தெரியாம போயிடும். சோ கண்ணு குருடா இருக்கிறதுனால ஆட்சியில இருக்கிறவங்க வந்து ஆட்சி நடத்த முடியாது, ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், உடல்ல வந்து எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. அதனால வந்து பாண்டுக்கு வந்து அந்த ஆட்சி அந்த அரசவை வந்து கொடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, இப்ப அடுத்தது என்னன்னா அடுத்தது அவங்களுடைய வாரிசு தான் வரணும், அதுதான் முறை தர்ம நீதி படி பாத்தீங்கன்னா, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுடைய வாரிசு அவங்க வந்து வரணும் அடுத்தது. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ள வந்து பாண்டுவோட காலம் முடிஞ்சு போயிடுறது, பாண்டு வந்து மரணத்தை தழுவிக்கிறார், இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த குழந்தைங்களா இருக்காங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள், பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் வந்து திருதராஷ்டிரக்கு பிறந்தவங்க வந்து 100 பேர், 100 கௌரவர்கள். அப்ப இந்த பஞ்ச பாண்டவர்களோட அடைக்கலம் யார்கிட்ட போகுதுன்னா திருதராஷ்டிர கையில போறது, கேர் டேக்கர்னு சொல்லுவோம். சோ தற்காலிகமா வந்து திருதராஷ்டிரர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ஆட்சியில் இருக்க, இது எப்படின்னா இப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு அப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களே வந்து திருப்பியும் இந்த பதவி பண்ணிட்டாங்கன்னா கவலை இல்லை. சப்போஸ் அவங்க வரல, வேற ஒருத்தவங்க வராங்க வச்சுக்கோங்க, வேற ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, அப்போ அவங்க பதவியை ஏற்கிறதுக்கு ஒரு சில காலம் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வரைக்கும் ஏற்கனவே யார் இருந்தாங்களோ அவங்களே வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஆட்சி நடத்துவாங்க, கேட் தேக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போயிடும். சோ அந்த மாதிரி வந்து திருதராஷ்டிரர் வந்து கொஞ்ச நாளைக்கு நியமிக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோங்க, இந்த பசங்களாம் பெருசான உடனே அப்புறம் வந்து பாண்டவர்கள் வந்து ஆட்சி புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் என்ன ஆகுது, இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கு பாண்டவர்களை ஒத்துக்கவே முடியல, ஏத்துக்க முடியல, அவங்களை பார்த்தாலே ஒரு பொறாமை ஒரு கோபம். சோ சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களை அழிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து உருவாயிடுறது. சின்ன வயசுல பீமனுக்கு வந்து விஷத்தை வச்சு கொல்ல பாக்குறாங்க,
சோ அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பகவான் அங்கங்க காப்பாத்துறாரு, கிருஷ்ணர் காப்பாத்தினே வர்றார். பஞ்ச பாண்டவர்கள் அத்தனை பேரும் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்கள். பட் கௌரவர்கள் பாத்தீங்கன்னா அசுர கூட்டம்னு சொல்லலாம். அவங்க வந்து அசுரர்கள், அசுரன் நடத்தினா பகவானை நிந்திப்பவர்கள், பகவானை வந்து பகவானா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட்டம் கௌரவர்கள். இந்த மாதிரி காலம் போயிட்டே இருக்கு. அப்புறம் பசங்களாம் பெருசா ஆயிடுறாங்க. அப்ப ஆட்சியை ஒப்படைக்கணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு சதித்திட்டம் பண்றாங்க. பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு சூதாட்டம் ஆடலாம், அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆட்சியை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வருது. சோ அந்த சூதாட்டம் நடக்கும் போது என்ன ஆகுது, துரியோதன பக்கம் வந்து அவங்க மாமா இருக்காரு சகுனி. இந்த சகுனி பண்ற சூழ்ச்சினால அந்த சூதாட்டத்துல வந்து இருக்கிற அட்டுழியம் எல்லாம் அநியாயம் எல்லாம் பண்ணி அந்த ஆட்சியை வந்து தம் பக்கம் வந்து புடிங்கிட்டு என்ன சொல்றாங்க, பாண்டவர்கள் வந்து 14 வருஷம் வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த 14 வருஷத்துல 13 வருஷம் வந்து வனவாசம், அந்த கடைசி 1 வருஷம் இருக்கு இல்லையா அது வந்து அஜ்ஞாத வாசம் அப்படிம்பாங்க. அஜ்ஞாத வாசம்னா அந்த நேரம் வந்து எப்படின்னா அவங்க வந்து பதுங்கி இருக்கணும். 14 வருஷம் வனவாசத்துல வடத்துல போய் வாழலாம், அந்த 1 வருஷம் வந்து அவங்க பதுங்கி இருக்கணும். பதுங்கி இருக்கணும்னா துரியோதனோட படைகள்லாம் வந்து அங்கங்க தேடுவாங்க, எங்கேயாவது இருக்காங்களான்னு. சப்போஸ் கண்டுபிடிச்சாங்க, சப்போஸ் எங்கேயாவது பாண்டவர்களை கண்டுபிடிச்சாங்கன்னா திருப்பியும் 14 வருஷம் போகணும். அதுதான் கண்டிஷன். அந்த 1 வருஷம் அஜ்ஞாத வாசம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கணும் அந்த பாண்டவர்கள் எல்லாருமே. சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல போட்டு நடக்கிறது விஷயம் எல்லாம் பண்றாங்க. இவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்து போய் 13 வருஷம் முடிக்கிறாங்க. 14 வருஷம் அஜ்ஞாத வாசமும் பண்றாங்க. துரியோதன படைகள்லாம் போய் தேடுறாங்க, கிடைக்கல, யாருமே கிடைக்கல. எல்லாருமே மார்வேஷ்ல இருக்காங்க, அங்கங்க போயிட்டு யாருமே யாரையும் கண்டுபிடிக்க முடியல. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு திரும்பி வந்து ராஜ்யத்தை கேட்கறாங்க. அந்த ராஜ்யத்தை கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ பாக்குறாங்க, கெஞ்சி கேட்கறாங்க, எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கடைசியில என்ன பண்றாங்க, சரிப்பா எனக்கு இந்த நாடு எல்லாம் வேண்டாம்ப்பா, நாங்க 5 பேர் இருக்கோம் பஞ்ச பாண்டவர்கள், எங்களுக்கு வந்து ஒரு 5 கிராமத்தையாவது கொடு அப்படின்னு சொல்லி பகவானே தூதுக்கு போற. அப்பவும் துரியோதன சொல்றான், இல்ல இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஊசி நுழையக்கூடிய நிலம் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு. துரியோதனுக்கு ஒரே பேராசை பொறாமை இதனால வந்து தரமாட்டேன் அப்படிங்கிறான். அதனால வேற வழி எல்லாம் என்ன ஆறுது, கடைசியில் என்ன ஆறுது, யுத்தம் தான் பண்ணி ஆகணும், சண்டை போட்டு முடிவு பண்ணிப்போம், வேற வழியே இல்லை. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டணும்னா வேற வழி கிடையாது. பேத சொல்றது சாமதான பேத தண்டம்ங்கிறது, சமாதானமா பேசிப்பாரு ஒருத்தன் ஒத்து வரலனா, அப்புறம் தானம் கொடுத்துப்பாரு, இதை கொடுத்தா சரி பண்ணி வருவான. எதுவுமே முடியலையா, ரொம்ப அநியாயம் பண்றாங்களா, அப்ப கடைசியில வந்து தண்டனை தான் கொடுத்தாங்க. அதுதான் படிப்படியா வந்து கட்டில வந்து என்ன பண்றாங்க, சண்டை போடதான் முடிவு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சண்டை வரும்போது அந்த சண்டையோட சூழல் வருது, இந்த பக்கம் பாண்டவர்கள் படை, அந்த பக்கம் கௌரவர்கள் படை. அப்ப நடுவுல வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்து பகவான் வர, அர்ஜுன் போய் கேட்டுக்கிறார், கிருஷ்ணா நீ தான் எனக்கு தேரோட்டியா வந்து எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொன்னதுனால கிருஷ்ணன் வந்து தேரோட்டுறார். தேரோட்டி போகும்போது அப்ப கிருஷ்ண அர்ஜுன் சொல்றார், கொஞ்சம் ரதத்தை வந்து 2 படைகளுக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்துப்பா அப்படிங்கிற, நான் வந்து 2 படையும் பார்க்கணும், யார் யாரு எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லி கொண்டு போறார். கிருஷ்ணர் கொண்டு போய் நிறுத்துறாரு. நிறுத்துற உடனே பாக்குறாரு, இந்த பக்கம் பார்த்தா கௌரவர்கள் எல்லாம் வந்து அண்ணன் தம்பிங்க உற்றார் உறவினர். அப்புறம் தன்னுடைய குரு துரோணாச்சாரியரை பாக்குறார். அப்புறம் பிதாமகர் பீஷ்மர், தாத்தா பீஷ்மரை பாக்குறார். முடியல, கண்ணு தெலும்பு ஆரம்பிச்சிடுது, கை நடுங்க ஆரம்பிச்சிடுது, சண்டை போட முடியல, காண்டிபத்தை கீழே போட்டுற. அப்போ அந்த மாதிரி சூழல தான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து உரைக்கப்பட்ட விஷயம் வந்து இந்த பகவத்கீதை. பகவான் வந்து அப்ப பகவத்கீதையை உரைக்கிறார். அது வந்து ஆக்சுவலா அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, அர்ஜுனன் மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட விஷயம். முக்கியமா இந்த மனித பிரிவோட நோக்கம் என்ன, நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஏசி ஃப்ரிட்ஜ் இது மாதிரிலாம் வாங்கினோம்னா கூட வந்து ஒரு விஷயம் கொடுப்பாங்க, என்னன்னா மேனுவல் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மேனுவல் தான் போட்டிருக்கோம் எப்படி வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும்னு. இந்த பட்டன் அழுத்தினா இவ்வளவு டெம்பரேச்சர் வரும், இந்த காலத்துல இந்த பட்டன் அழுத்திக்கோங்க, அந்த காலத்துல அதை அழுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நுணுக்கமான விஷயம் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் தான் வந்து அந்த மேனுவல் சொல்லுவாங்க. அது மாதிரி மனித பிரிவியோட நோக்கம் என்ன, மனுஷனா பிறந்தா நான் என்ன பண்ணணும் முக்கியமா. ஏன்னா நம்ம வந்து மனுஷனா பிறந்தா எய்ம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எய்ம்னு சொல்லுவோம். வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களே சொல்லி சொல்லி வளர்ப்போம், உன்னுடைய லட்சியம் என்னன்னாப்பா, நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்ப்போம். பட் உண்மையிலேயே அதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு அழியக்கூடிய ஒரு மரணத்தோட முடியக்கூடிய ஒரு லட்சியங்கள். பட் பகவான் இந்த வேதம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிரந்தரமான நித்தியமான லட்சியம் என்ன, மரணத்தையும் தாண்டிய விஷயம் என்ன, பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாலான விஷயங்கள், பிறப்புக்கும் இறப்பும் கடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த பகவத்கீதைங்கிறது. சோ இந்த பகவத்கீதையை வச்சுட்டு இந்த பகவத்கீதையில வந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, இந்த மனுஷனோட பிறவியை வந்து எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும், நான் மனுஷனா பிறந்தா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது, என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இந்த பகவத்கீதை.
ஸ்லோகம் 1.1 முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கிறேன், திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. துத்ராஷ்ட்ர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகா பாண்டவ சைவ கிம் குர்வத்த சஞ்சய. என்ன சொல்ற, திருதராஷ்டர் கூறினார், புண்ணிய யாத்திரை தலமான குருக்ஷேத்திரத்தில் போர் புரிய விருப்பம் கொண்டு ஒன்று கூடிய பிறகு என் மகன்களும் பாண்டுவின் புதல்வரும் என்ன செய்தனர் சஞ்சயனே அப்படின்னு கேக்குறார். சோ இதுல பாத்தீங்கன்னா பகவத்கீதையில மொத்தம் 4 பேர் தான் இருப்பாங்க, 4 கேரக்டர்ஸ் தான். திருதராஷ்டர் அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் சஞ்சயன் அப்படின்னு இருப்பார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சயனுக்கு வந்து ஒரு ஞான திருஷ்டி உண்டு. டெலிவிஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாம் டெலிவிஷன் பாக்குறோம், தூர்தர்ஷன், தூரத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருக்கு வந்து ஞான திருஷ்டியில அவருக்கு எல்லாமே பார்க்க முடியும். சோ அவர் தான் வந்து அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து திருதராஷ்டருக்கு வந்து லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பார். சோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து திருதராஷ்டர் சஞ்சயன் ரெண்டு பேர் இருப்பாங்க, அங்க வந்து பகவான் அர்ஜுனன், இந்த 4 பேர் தான் பேசினே இருப்பாங்க பகவத்கீதையில. அதுல முக்கியமா வந்து முக்காவாசி பகவானும் அர்ஜுனனும் தான் பேசுவாங்க, இவங்க வந்து அப்பவும் பேசிட்டு இருப்பாங்க. சோ திருதராஷ்டர் கேக்குற, புண்ணிய யாத்திரை தலமான குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற, சோ அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புண்ணிய பூமி. அப்போ அந்த புண்ணிய பூமியில வந்து என்னுடைய புதல்வர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சயன் கேட்டு இருக்கார். நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில வந்து திருதராஷ்டிரோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன்று பார்க்கலாம். அப்புறம் துரியோதனோட மனநிலை என்ன, இதெல்லாம் தான் வந்து இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். திருதராஷ்டிரின் மனநிலை, அவருக்கு பாத்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் இருக்கு மனசுல. 1 சந்தேகம், 2 பயம், 3 பாரபட்சம். சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு வந்து அந்த குருக்ஷேத்திரம் சொல்றா இல்லையா, அந்த குருக்ஷேத்திரம்ங்கிறது வந்து தர்மக்ஷேத்திரேன்ட்டார், அவருக்கே தெரியுது அது வந்து தர்மம் நிறைந்த க்ஷேத்திரம். சோ அந்த க்ஷேத்திரத்துல போய் சண்டை போட போறாங்க, அவருக்கே புரியறது நம்ம பசங்க எல்லாமே அதர்மிகள், நம்ம எல்லாம் அதர்ம சைடுல இருக்கோம், அவங்க எல்லாம் பாண்டவர்கள்லாம் தர்மவாதிகள், அப்போ அவங்க தான் ஜெயிச்சிருவாங்களோ, ஜெயம் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்து திருதராஷருக்கு முதலேருந்தே இருக்க ஆரம்பிச்சு, உள்ளுக்குள்ள வந்து அந்த சந்தேகம் இருக்கு அவருக்கு. அதனாலதான் சொல்ற தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேங்கிற, இந்த குருக்ஷேத்திரம் வந்து தர்மம் நிறைந்த க்ஷேத்திரம், அங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட போயிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு நற்குடி மக்களை காக்கிறது. இப்ப நம்ம அரசாங்கம் எடுத்துட்டீங்கன்னா குடிமகன்கள்லாம் வந்து சிட்டிசன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாம் வந்து அரசாங்கம் சொல்றதை சொல்றபடி கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு சில சலுகைகள் எல்லாம் கொடுப்பாங்க, சில பாதுகாப்பு, அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அரசாங்கம் சொன்னபடி நம்ம கேட்கல அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து தண்டனை கிடைக்காது, போலீஸ் வந்து பிடிப்பாங்க, சட்டத்துக்கு உட்படுவோம், ஜெயில போடுவாங்க, இந்த மாதிரி தண்டனைலாம் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி அந்த தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கம் மாதிரி, அதுல வந்து தர்மம் கடைபிடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பாண்டவர்கள் தான். துரியோதன படைகள் தன்னுடைய கௌரவ படைகள் வந்து அதர்மவாதிகள். ஸோ அதனால வந்து திருதராஷருக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு சந்தேகம், அந்த சண்டை போடக்கூடிய க்ஷேத்திரமே புனிதமான க்ஷேத்திரமாச்சு, அதுல எப்படி வந்து நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே வந்துருச்சு. இதுல நம்ம எடுத்துக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, தர்மத்தை கடைபிடித்தால் தர்மம் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னையா உண்மையா உண்மையா என்னையா கண்டோம், ஒரே ஏமாற்றம் தாயா இருக்கு, ஒரே துரோகம் தாயா இருக்குமோ, ஆனா அப்படி கிடையாது. தர்மத்தை நான் வந்து நம்ம கடைபிடிச்சு பொறுமையா கடைபிடிக்கணும். ஆக்சுவலா அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல வந்து தர்மம் பண்ணும்போது நமக்கு வந்து சில கஷ்டங்கள்லாம் வரலாம், தோல்விகள்லாம் வரா மாதிரி இருக்கும்.
ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தான் வந்து வெற்றி பெறும். முக்கியமா தர்மம்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். சில தர்மங்கள்லாம் நம்மளே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மோரல் சயின்ஸ் படிப்போம், பொய் சொல்லாத, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத, பெரியவர்களை வணங்கு, ஏழை எளியவர்களை முடிஞ்ச வரைக்கும் உதவி செய், அப்புறம் ஊனமா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சில தர்மங்கள், பேசிக் தர்மங்கள். இதை தவிர பகவான் வந்து இன்னும் பெரிய விஷயம் தர்மம்லாம் சொல்ல போறாரு, சனாதன தர்மம்லாம் சொல்ல போறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து தர்மத்தை கடைபிடித்தால் தர்மம் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து ஒழுங்கா தான் இருக்கணும். இவன் ஒழுங்கா இல்லையே, அவன் ஒழுங்கா இல்லையே, அப்ப நானும் ஒழுங்கா இல்லாம போறேனே அப்படின்னு போகக்கூடாது. நம்ம ஒழுங்கா இருந்து அவனை வந்து ஒழுங்கு முறையில கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமே தவிர அவங்க போறாங்கிறது நம்ம வந்து கெட்டு போனது அவசியம் கிடையாது. அதனால நம்ம வந்து தர்மம் படி கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். நம்மகிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். அதான் தான் முடிஞ்ச வரைக்கும் பகவான் சொல்வார், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறைய வந்து அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நம்மள்ட்ட இருக்கிற குறைய சரி பண்ண ஆரம்பிச்சாலே அதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது அப்படின்பார். அந்த மாதிரி வந்து நம்மகிட்டயே 1000 குறைகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க என்ன ஆகும்னா அடுத்தவங்க இருக்கிற குறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பாக்குறது நிறுத்திட்டு நம்ம கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்கு நம்ம எவ்வளவு திருந்திக்கலாம் அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே வந்து திருந்தி எல்லாருமே சுபிக்ஷமா இருக்கலாம். நமக்கு அதுதான் இல்ல, நம்ம வந்து என்னன்னா குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு. அதனால என்ன ஒருத்தர் ஒருத்தர் வந்து குற்றம் பண்ணிட்டே இருக்கும், நீ இது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, சரியில்லைன்னு உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆமா நீ பண்ணுங்க ஒழுங்க ஒழுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியே வந்து நம்ம சண்டை சச்சரவு இந்த மாதிரியே போயிட்டே இருக்க தவிர அவங்கள்ட்ட இருக்கிற குறைபாடை நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது திருதராசனோட மனநிலை என்ன, பயம். தனது பற்றுதலால் தான் அதர்மமாக நடப்பது அவருக்கு தெரிகின்றது, அவருக்கு தெளிவா புரியுறது பசங்க பண்றது எல்லாம் அநியாயம் தான். ஆனாலும் வந்து பசங்க மேல இருக்கிற பாசத்துல, பசங்க மேல இருக்கிற பற்றுல வந்து நான் வந்து என்னால வந்து அதை எதிர்த்து கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுறது. அதனால பயம் இருக்கு, நம்ம பண்றது தப்பா இருக்கு, தப்பு பண்ணா அப்புறம் எப்படி நம்ம வந்து வெற்றியை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற பயமும் வந்து அவர் மனசுல இருக்கு. முதல்ல ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலே வந்துருக்கு, தர்மக்ஷேத்திரத்துல வந்து தர்மம் தான் ஜெயிக்க போறது, அதர்மம் எப்படி ஜெயிக்க போறதுன்னு சந்தேகம். அந்த சந்தேகம் என்ன இருக்குது, அடுத்தது பயமா வெளிப்படுறது. அப்ப கண்டிப்பா வந்து நம்ம அதர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப நமக்கு வந்து தோல்வி நிச்சயம் தான், அப்ப நம்ம பசங்க எல்லாம் வந்து அழிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற பயம் வந்துட்டு வருது. இந்த பற்றுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஜட்ஜி இருக்காரு, தீர்ப்பு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு, பட் அதே தீர்ப்பு வந்து தன்னுடைய மனைவிக்கோ மக்களுக்கோ ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தீர்ப்பு வந்ததுன்னா அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த ஜட்ஜி. இந்த ஜட்ஜுக்கு வந்து நியாயமான தீர்ப்பு அந்த சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம், தடுமாற ஆரம்பிச்சிருந்தோம். தம் பசங்களை மனைவி மக்கள் யாரெல்லாம் தப்பு செஞ்சா கூட அவங்களை காப்பாத்திக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த பற்றுதல் அது வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான விஷயம், அது அதுதான் நம்ம சொல்றோம் பௌதீக பற்றுதல் சொல்றோம். அழியக்கூடிய விஷயங்கள்ல பற்றுதல் வச்சிருக்கோம், நிரந்தரம் இல்லாத விஷயத்துல வந்து பற்றுதல் வச்சிருக்கோம். பட் பகவான் சொல்றார் நித்தியமான விஷயம் என்னன்னா நான் நித்தியமானவன், அப்புறம் ஒவ்வொரு ஜீவராசியும் நித்தியமானவர்கள், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு தான் நித்தியமானது அப்படிங்கிற பகவான். இதுல நமக்கு தெரிஞ்ச வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா அளவுக்கு அதிகமான பற்றுதல் கவலையை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப பற்றுதல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு விதமான பட்டுதல் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா நான் வந்து ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்குமா, ஆசைப்பட்ட விஷயம் அதாவது ஆசைப்பட்ட நேரத்தில் அதுல பட்டு இருக்கு அது எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும். அப்படியே கிடைச்சிருதுன்னா அந்த ஆசைப்பட்ட விஷயம் என் கையை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பட்டு வச்சிருந்தாலும் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து கவலையில கொண்டு போய் விடுவோம். ஏன் கொண்டு போய் விடணும்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லாத விஷயங்கள். ஆசைப்பட்ட விஷயம் ஒண்ணு கிடைக்காம போகலாம், அப்படியே கிடைச்சாலும் அது நிரந்தரமா எங்களோட இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஒண்ணு அந்த விஷயம் கையை விட்டு போயிடும், இல்ல எனக்கு பிடிச்சவங்க கையை விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நான் கையை விட்டு போயிடும், அதுதான் மரணம் அப்படிங்கிற பேர். அந்த மரணம் அப்படின்னு வரும்போது அது எந்த நேரத்துல வரும்னு யாருக்கும் தெரியாது, அது வரும்போது நம்ம வந்து பிரிஞ்சே ஆகும். அதனால வந்து நம்ம இங்க வந்து ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கு, கிடைக்குமான்னு ஒரு பயம் இருக்கு, அப்புறம் கிடைச்சிருச்சுன்னா அந்த கிடைச்ச விஷயம் நம்ம கைவிட்டு போயிடுமா, அதை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிற பயம். ஸோ அதுதான் வந்து அந்த பற்றுதல்னால அந்த பயம் வெளிப்படுறது. அதனால தான் வந்து ரொம்ப பற்றுதல் இருக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பற்றுதல் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, பகவான் மேல பற்றுதலை கொஞ்சம் திருப்ப ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பகவான் மேல திருப்ப ஆரம்பிச்சோம்னா மத்த பற்றுதல் எல்லாம் வந்து தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாததுன்னு புரிய வரும். சோ மனதுக்கு வந்து ஒரு பக்குவம் கிடைக்கும். இந்த பக்குவம் தான் வந்து நமக்கு அமைதி நிம்மதியை கொடுக்கும். அப்புறம் மூணாவது திருதராஷ்டிரி மனநிலை, மூணாவது பாரபக்ஷம், நான் எனது எனும் மனோநிலை. அவர் சொல்றாரு இல்லையா, மாமக்கா பாண்டவா செய்வேங்கிறார். மாமக்கா, என்னுடைய மகன்களும் பாண்டவின் மகன்களும் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறார். என்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த பாரபக்ஷம் இருக்கு இல்லையா, இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பாரபட்சம் தான் அது. அடுத்தவங்க குழந்தைங்களாம் தப்பு செஞ்சா டக்கு டக்குன்னு சுட்டி காட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் தன் குழந்தை, நம்மளுடைய குழந்தை தப்பு செஞ்சுட்டானா, அதை வந்து எப்படி மூடி மறைக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு வந்து நம்ம குழந்தைய விட்டு கொடுத்துட முடியாது. இந்த குழந்தையா இருக்கட்டும், இல்ல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த பாரபட்சம் வந்து எல்லாருக்குமே உள்ள விஷயம் தான். இதுதான் திருதராஷ்டிரத்துக்கு இருந்தது. என்னுடைய மகன்கள் பாண்டுவின் மகன்கள், அந்த பாரபட்சம் இருந்ததுனால்தான் இந்த சண்டை அளவுக்கே வந்தது. ஆக்சுவலா எல்லாமே சமம் அப்பயே நினைச்சிருந்தாருன்னா, ராஜ்யத்தை பாதி பாதி பிரித்து கொடுத்துருந்தாருன்னா இந்த அளவு வந்து நிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாரபட்சம் இருந்ததுனால்தான் எல்லாமே என் பசங்க தான் வரணும், எல்லாமே எனக்கு தான் வரணும், என் பசங்க தான் வரணும்னு ஆசைப்பட்டதுனால, அந்த பட்டதுனால, அந்த பாரபட்சம்னால இப்ப வந்து யுத்தம் அப்படிங்கிற லெவல்ல வந்து நிக்கிறது. அடுத்தது வந்து துரியோதனோட மனநிலை என்னன்னு பார்ப்போம். துரியோதனனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மனநிலை இருக்கு. தனது படையை பற்றி தற்பெருமை பேசிக் கொள்வது, இதுதான் பண்ணிட்டு இருக்கார். அவர் துரோணாச்சாரியிட்ட போறார், நம்ம படைகள்லாம் எப்படி இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, அக்ஷோணிம்பாங்க. அக்ஷோணினா லட்சோ லட்சம் படைகள், அக்ஷோணி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய அக்ஷோணிகள் கௌரவர், கௌரவர் சைட்ல. சோ இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னு அப்படியே ஒவ்வொரு பத்தியா விசாரிப்பாரு. இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு துரியோதனன். இவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் இருக்காங்களா, ஓகே ஓகே ஓகே, அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம் 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 அவர் நம்பிக்கை பண்ணிட்டே இருப்பாரு. சோ ஒரே தற்பெருமை, தனது படையை பற்றி தற்பெருமை பேசிக் கொள்வது, அதுதான் துரியோதன மலையா இருந்தது. அப்புறம் நேர்மையானவர்களை சந்தேகப்படுவது, ரெண்டாவது அது ஒண்ணு பண்ணியிருந்தார். என்ன பண்ணார்னா, இந்த துரோணாச்சாரியார் பீஷ்மர் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் வந்து நம்ம பக்கம் சண்டை போடுறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து பாண்டவர்கள் மேல ஒரு தனி பிரியம் உண்டு. அந்த மாதிரி பாசத்தினால எங்கேயாவது வந்து சண்டையை விட்டு போறாங்களோ, விட்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சந்தேகம் வேற இருக்கு. அதனால வந்து இந்த ரெண்டுமே அவருக்கு மனசுல பயின்றே இருக்கும். தன்னுடைய படைகளை பத்தி தற்பெருமை பண்ணிட்டே இருப்பார். ஆஹ், நிறைய பலம், நம்ம ரொம்ப பலசாலியா இருக்கும், நிறைய படைகள் இருக்கு, யானைப்படை குதிரைப்படை நிறைய இருக்கு, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்பெருமை வச்சே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நேர்மையானவர்கள் துரோணாச்சாரியர் பீஷ்மர்லாம் அவங்களுக்கு தெரியும் இது அதர்மம் தானே. இருந்தா கூட வந்து துரியோதனன் ஆட்சியில் இருக்கும்போது துரியோதனோட அந்த கடமையை செஞ்சாகணும், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுனால, அவங்க கீழே இருக்கிறதுனால அந்த கடமையை செஞ்சாகணும்ங்கிறதுக்காக அவங்க வந்து துரியோதன பக்கம் தான் நிக்கிறாங்க. சண்டை போடும்போது நிறைய எடுத்து சொல்றாங்க ஆரம்பத்துல துரியோதனுக்கு, துரோணாச்சாரியர் சொல்றாரு, பீஷ்மர் சொல்றாரு, நீ பண்ற தப்புப்பா வேணாப்பான்னு. துரியோதனன் கேட்கல, சண்டை வரைக்கும் வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், ராஜா அந்த அந்த நேரத்துக்கு துரியோதன் தான் ராஜாவா இருக்கார், அவரு கீழேதான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாகணும், அதான் தர்மம் சொல்லி அவங்க வந்து ரொம்ப நேர்மையா தான் இருக்காங்க சண்டையில. ஆனாலும் வந்து துரியோதனுக்கு ஒரே சந்தேகம், இவங்க எங்கேயாவது பாண்டவர்கள் விட்டு கொடுத்து போறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். சோ இந்த ரெண்டு தான் வந்து துரியோதனோட மனநிலையா இருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தற்பெருமை பாதுகாப்பின்மையின் அறிகுறி. இப்போ நான் வந்து என்னை பத்தி ரொம்ப தற்பெருமை நினைச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க, நான் இப்ப ஏற்பட்டவன், நான் பேர்பட்டவன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன்னா, அது என்னன்னா எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், தாழ்வு மனப்பான்மை. எனக்கு உள்ளுக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கு. என்னை யாரும் மதிக்கிற போல் இருக்கு, என்னை யாரும் கவனிக்கல போல் இருக்கு, என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை பத்தி பெருமைச்சுட்டே இருப்பேன். நான் அது பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமா, அது பண்ண தெரியுமான்னு அடுத்தவங்கள்ட்ட வந்து பாராட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அவங்களா பாராட்டணும், அவங்களா பாராட்டுறதுதான் கரெக்டான முறை, அவங்களா பாராட்டணும். அவங்க பாராட்டல அப்படின்னா நான் ஒண்ணே என்ன பண்ணுவேன், என் தற்பெருமை வச்சுட்டே இருப்பேன். நான் இதுல கை தேர்றது தெரியுமா, நான் இதுல சகலகலா வல்லவன் தெரியுமா, எனக்கு இந்த திறமை இருக்கு தெரியுமா, அது தெரியுமான்னு பெருமைச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவங்க அறியாம ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, ஒரு பாதுகாப்பு இன்மை. அது மாதிரி வந்து இங்க வந்து துரியோதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு இன்மை இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் அவனுக்கு, எங்கேயாவது பாண்டவர்கள் ஏற்றிடுவாங்களோ, பாண்டவர்கள் நம்மளை அழிச்சிருவாங்களோன்னு. அதனால்தான் அவ்வளவு தற்பெருமை அடிச்சிருக்காரு. நம்ம படைகள்லாம் அவ்வளவு இருக்கு, ஓகே ஓகே ஓகேன்னு மனசை வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. தற்பெருமை அடிச்சு 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 அந்த சமாதானப்படுத்திக்கலாம் பயம் வந்துருது அவருக்கு, ஒரே பயம். ஏன்னா பாண்டவர்கள் சக்தி வாய்ந்திருக்காது, தர்மவாதிகள் எங்கேயா ஜெயிச்சிட போறாங்களே அப்படின்னு ஒரே உள்ளூர பயம்.
அது மாதிரி வந்து நம்ம ரொம்ப தர்ப்பணமே அடிச்சுக்கவே கூடாது. அர்ச்சனை என்ன அர்த்தம், நம்ம ரொம்ப மனசு வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்றோம் அப்படின்னு அர்த்தம், தாழ்வு மனப்பான்மையில இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எடுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, சந்தேகப்படுவதால் நம் வாழ்வில் நாம் சிலரை இழைக்கிறோம், அன்புக்குரியவர்களை புண்படுத்துகிறோம். சந்தேகம், இதுல முக்கியமான சந்தேகம் என்னன்னா, நண்பன் நண்பனை நம்பாம இருக்கிறது. சந்தேகம் வரதான் செய்யும், ஏன்னா சில சமயம் நண்பர்களும் உண்மையிலேயே துரோகம் பண்றாங்க, சோ அதனால ஒன்னும் பண்ண முடியல. சோ நண்பனுக்கு சந்தேகம், அதுல என்ன ஆகணும், அந்த சந்தேகம் வந்து பெரிய வியாதி. அந்த சந்தேகத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில ஓப்பனா பேசி கிளியர் பண்ணிக்கணும். பேசி தீர்த்துக்கலான்னு சொல்றது ரொம்ப நல்லது, பேசி தீர்த்துன்றணும். இந்த சந்தேகத்தை மனசுலயே வச்சுட்டோம்னா அது ரொம்ப பெருசா உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு விஷம் மாதிரி கிளம்பி கிளம்பி பின்னாடி பெருசா வெடிச்சிடும். வெடிச்ச உடனே உண்மையாவே நம்மளோட நண்பனா இருக்கக்கூடியவங்களை கூட நம்ம பிரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சந்தேகம் யார் மேல வரும், கணவனுக்கு மனைவி மேல வரும், மனைவிக்கு கணவன் மேல வரும். நம்மளை விட்டுட்டு வேற யாரோடையோ உறவு வச்சிருக்காரோ அப்படின்னு கணவனுக்கு இருக்கும், மனைவிக்கும் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த சந்தேகத்தெல்லாம் பேசி தீர்த்து தெளிவா பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓப்பனா பேசுறது, உள்ளுக்குள்ளேயே சந்தேகத்தை வச்சுனே இருந்தோம்னா அது பெருசா ஆகி ஒரே வன்மமா போய் கட்டிலே நமக்கு உண்மையா இருக்கக்கூடிய மனைவியை கூட நம்ம சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு, நமக்கு உண்மையா இருக்கக்கூடிய கணவனை கூட நம்ம சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சந்தேகம் வந்து ரொம்ப 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 கொடுமையான விஷயம். சந்தேகம் இருந்ததுன்னா தீர்த்துக்கணும், அது உண்மையா பொய்யாண்டு. உண்மையா இருந்தா பரவாயில்ல, ஓகே விட்டு போனா போட்டோம், ஆனா தப்பா போயிடுச்சுன்னா, நம்ம சந்தேகம் தப்பா போயிடுச்சுன்னா, அவங்க உண்மையிலேயே நமக்கு நல்லா நல்லது நினைக்கிறாங்க, நல்லவங்களா இருக்காங்க, நமக்கு நேர்மையா இருக்காங்க, முக்கியமா கணவன் மனைவி நமக்கு ரொம்ப என்ன சொல்றது உத்தமமா இருக்காங்க, ஆனா நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா வந்து பெரிய இழப்பு இல்லையாது. அந்த மாதிரி அதுதான் இங்க இவர் பண்ணிருக்காரு, துரியோதனை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நேர்மையா இருக்கிறாங்க துரோணாச்சாரியா பீஷ்மர்லாம், ஆனாலும் வந்து அவர் சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா, முதல் முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 11 ஸ்லோகம் வரைக்கும் வந்து இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு, பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, 12 ஸ்லோகத்திலேருந்து 20 ஸ்லோகம் வரைக்கும் விஷயம் என்னன்னா, மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர். ஸோ பகவானை பத்தி, பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மங்களம் வந்து பொங்கி நிரம்பி வழியும். ஏன்னா மங்களம்னா என்ன, நல்ல செல்வம் சௌபாக்கியங்கள், சௌபாக்கியம். லட்சுமி தேவி, லட்சுமி தேவி வந்து பகவானுடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. லட்சுமி பத்தின்னு பேர் பகவானுக்கு, லட்சுமியின் பத்தி, லட்சுமியே அவங்க பாதத்துல தான் இருக்காங்க. அப்ப அவருக்கு என்ன, கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மங்களம் தான், அங்கெல்லாம் வெற்றி தான், அங்க வந்து என்ன சொல்றது நெகட்டிவான விஷயம் இழப்புக்கு நஷ்டத்துக்கு இடமே கிடையாது. ஸோ மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர், அவரை பத்தி வந்து சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ 1.19 சகோஷோ தார்த்த ராஷ்டிராணாம், சொல்றேன் திரும்பி சொல்லுங்க, சகோஷோ தார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயாணி வியதாரயத், ஹிருதயாணி வியதாரயத் நபஷ்ச பிருத்வீம் சைவ துமோலோப்யனு நாதயன், துமோலோப்யனு நாதயன் சகோஷோதார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயாணி வியதாரய நபஷ்ச பிருத்வீம் சைவ துமோலோப்யனுநாதயன். என்ன சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு சங்க ஒளிகளின் முழக்கம் பேரொளியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க ரிதுராஷ்டரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறி போயின. சோ அப்புறம் என்ன ஆகுது, சண்டை ஆரம்பிக்க போறாங்க, சங்கு ஊத ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் சங்கு ஊதுறாங்க. கிருஷ்ணர் சங்கு ஊதுறார், பாஞ்சஜன்யம் கிருஷ்ணரோட சங்கு பாஞ்சஜன்யம் ஊதுறார், அப்புறம் அர்ஜுனன் ஊதுறார். அந்த சங்கு வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த அறிகுறியை காட்டுது, வெற்றி வந்து அவங்க பக்கத்தான் போட்டிருக்கேன். அந்த சங்கோட இதை சத்தத்தை கேட்டவனே அவங்களுக்கு நடுங்கிறது, அப்படிதான் கௌரவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நடுங்கிறது. அப்படி இந்த மாதிரி ரொம்ப மங்களம் புரிந்தியா, மங்களம்னா என்ன, தர்மம், தர்மம் தான் மங்களம் நமக்கு. சோ வெற்றியின் அறிகுறிகள் என்னதான் இருக்குன்னு பாருங்க, முன்னாடியே வெற்றியின் அறிகுறிகள் வந்துருச்சாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரிய வந்துடும்,
யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு. கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், ஃபுட்பால் மேட்ச் இருக்கோமே, ஒரு டீம் ஆடுவாங்க, அப்புறம் எது டீம் ஆடும்போது அப்பவே புரிய வரும் கொஞ்ச நேரத்துலயே இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படி ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு, அறிவியல்தான் தெரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பக்கம் தான் வெற்றி வர போறதுன்னு. தெய்வீக சங்குகள், கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் உங்களுடைய சங்குகள்லாம் வந்து தெய்வீக சங்குகள், அதெல்லாம் முழுங்க ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணர் அது இருப்பு வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. சோ எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்காரோ அதுதான் வெற்றி, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் எந்த பக்கம் இருக்காரோ அதுதான் வெற்றி. அர்ஜுனரது கொடியில் ஹனுமான், அது அடுத்த லெவல். ஹனுமான் வந்து அடுத்த வெற்றிக்கு அறிகுறி. ஹனுமான் யாரு? ராம பக்தர், பகவானை வந்து கெட்டியா புடிச்சிருந்துருக்கார். அந்த மாதிரி தூய பக்தர்கள், பகவான் தூய பக்தர்கள், பகவான் முழுசா சரணடைந்த தூய பக்தர்கள், இவங்க எல்லாம் நம்ம பக்கம் இருந்தாங்கன்னா நம்மளை வந்து யாராலையும் வந்து அழிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அப்புறம் லக்ஷ்மி தேவி, அதிர்ஷ்ட தேவதை. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ லக்ஷ்மி தேவி ஆட்டோமேட்டிக்கா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவி வந்து கிருஷ்ணர் பாதத்தை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ சுருக்ஷத்துக்கு கவலையே இல்லை. அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அக்னி தேவரின் தேர், அர்ஜுனனுக்கு வந்து ஒரு வரம் கிடைக்கிறது அக்னி தேவன் மூலமா, அந்த தேர்லதான் வந்திருக்காரு. சோ அந்த தேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தேர், எந்த திசைனாலும் எவ்வளவு வேகமானாலும் போய் எல்லாரையும் ஜெயிச்சு ரொம்ப அருமையான அற்புதமான தேர் ஒண்ணு அக்னி தேவர் கொடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய வெற்றியின் அறிவிக்கிறது. கிருஷ்ணர் அது இருப்பு வெற்றியை உறுதிப்படுத்துகிறது, படுத்துக்கிறது இல்லையா, அது ரெண்டாவது பாயிண்ட். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன ஆறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியோதன் வந்து படுத்துட்டு இருக்காரு, ஐ மீன் பகவான் கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி அர்ஜுனனும் துரியோதனும் கிருஷ்ணர்கிட்ட போய் வரம் கேட்க போறாங்க. கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. அப்போ கிருஷ்ணர் பாதத்து பக்கத்துல வந்து முதல்ல துரியோதன் போய் வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் பாதத்து பக்கத்துல உட்காரத்துக்கு தயங்குறாரு. இவர் பாதத்துல போய் நான் உட்காரணும், இவர் கீழே போய் நான் மேல உட்கார புரிய தலைமாட்டில போய் உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து லேட்டா தான் வராரு. அதுக்கப்புறம் வந்து பாக்குறாரு, பகவான் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அந்த பக்கத்துல போய் உட்காந்துக்கிறார். கிருஷ்ணர் கண்ணன் திறந்து பார்க்கும்போது அப்படியே அர்ஜுனை பாக்குறாரு, முதல்ல வா அர்ஜுனா அப்படின்னு கூப்பிடுறாரு. துரியோதனுக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுது, என்னடா அது, அர்ஜுனை போய் முதல்ல பாத்துட்டாரு அப்படின்னா வந்து நம்ம கேட்க வேண்டிய வரத்தை அவர் கேட்டுருவாரோ அப்படின்னு ஒரே பயம். அப்ப அர்ஜுன் கேக்குறார், கிருஷ்ணா நீ தான் எங்களுக்கு எப்போதுமே வழிகாட்டி, அதனால வந்து சண்டை போடும்போது வந்து நீ தான் வந்து எனக்கு தேர ஓட்டியா இருந்து எனக்கு எல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சோ துரியோதனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆஹா பரவாயில்லையே, அர்ஜுன் வந்து முட்டாளா இருக்கானே, எப்பேற்பட்ட விஷயம் கேட்கணும், அதை கேட்க விட்டுட்டான், நான் கேட்க போறேன் பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறேன் தன்னை பத்தி ரொம்ப அதுவா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அப்படி பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஓ துரியோதனா நீ வந்திருக்கியான்னு சொல்லி அவரும் கேட்கிற, உனக்கு என்னப்பா வேணும்னு. அப்ப துரியோதனன் கேட்கிற, கிருஷ்ணா உங்ககிட்ட வந்து நாராயண சேனை, அவர்கிட்ட ஒரு பெரிய சேனை இருக்கு, சேனை படைகள் இருக்கு, நாராயண சேனை, குதிரைப்படை யானைப்படை நிறைய இருக்கும், அந்த படைகள்லாம் என் பக்கம் சண்டை போடணுங்கிற. துரியோதன நினைச்சார், அவர் வந்து நினைச்சார், கிருஷ்ணர் ஒரு ஆளு, அவருடைய படைகள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, லட்சம் லட்சம் பேர் இருக்காங்க, சோ அந்த லட்சம் பேர் இருந்தா நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்ட்டு. அதுதான் புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் ஒத்தர் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம், அவர் இல்லைன்னா யாருமே கிடையாது. அத்தனை பேரும் 30-30 தேவர்களே ஆரம்பிச்சு அகில பிரம்மாண்டத்துல இருக்கிற அத்தனை பேருமே வந்து அவரை சார்ந்து இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஆனா கிருஷ்ணர் யாரையும் நம்பி இல்லை, அதான் புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு ஆள் தான் கூட, அவர் தான் எல்லாத்துக்கும் மூலம். அது வந்து துரியோதனுக்கு புரியல, துரியோதனுக்கு கடைசி வரைக்கும் அவர் வந்து பகவான பகவானா புரியல. அர்ஜுனனுக்கு வந்து பக்தர்கள் அவங்க எல்லாம் பாண்டவர்கள் அவங்க எல்லாம் எப்பவுமே அவரை பகவானவே நினைச்சாங்க. சோ அந்த மாதிரி கிருஷ்ணா நீ தேர ஒட்டா போற நான் ஜெயிச்சுடுவேன்ட்டு அவர் முடிச்சு போச்சு. துரியோதனை பார்த்தான், நாராயண சேனையை கொடுப்பா அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொன்னார், சரிப்பா எடுத்துக்கோ அப்படின்ட்டு தாராளமா எடுத்துக்கொண்டுட்டு எல்லாத்தையும் வச்சு கூட ஒன்னும் கட்டில ஜெயிக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணன்கள் சாமானிய விஷயம் கிடையாது. தெய்வீக சங்குகள், என்னென்ன சங்குகள் இருக்குன்னு பார்ப்போம். அனைத்து பாண்டவர்களும் சங்குகளை ஊதினர் மற்றும் எல்லா வாத்தியங்களும் அதிர்ந்து முழங்கியது. கிருஷ்ணரோட சங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சஜன்யம். அர்ஜுனனோட சங்கம் வந்து தேவதத்தம். யுதிஷ்டர் அவருடைய சங்கம் வந்து அனந்த விஜயம். பீமனுடைய சங்கம் வந்து பவுண்ட்ரம். நகுலன் அவருடையது சுகோஷம். சகாதேவன் வந்து மணிபுஷ்பகம். திருதராஷ்டிரின் மகன்களின் இதயங்கள் நொறுங்கின. இந்த சங்கெல்லாம் ஒரு தடவை ஊத 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 அவங்களுக்கு முடிஞ்சு முடியல, பயம் அப்படியா பயங்கரமா வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு அவங்களுக்கு.
தோத்துருவம் போட்டிருக்கு அப்படின்ட்டு. கிருஷ்ணர் அது இருப்பு. சோ இப்ப நம்ம என்ன ஸ்லோகம் பார்க்க போறோம்னா, கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு, 700 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம், இப்ப வந்து கடைசி ஸ்லோகமும் பார்த்துட போறோம் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் அது இருப்பு ரொம்ப முக்கியம். எல்லாம் முடிஞ்சு இந்த சண்டை ஆரம்பிக்க போறது, பகவத்கீதை எல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டாரு. கடைசியில சஞ்சயன் சொல்றாரு, நான் சொன்னேன் இல்லையா சஞ்சயன் சொன்னேன் இல்லையா, திருதராசர் கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவர் எல்லா கமெண்ட்ரியும் கொடுக்குறாரு, லைவ் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்து பகவத்கீதை எல்லாம் பகவான் சொல்றது எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. கடைசியில சொல்றாரு இந்த வார்த்தையை, சஞ்சயன் சொல்றாரு, என்ன சொல்ற பாருங்க, நான் படிக்கிற திரும்பி படிங்கோ. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர் தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதீர் த்ருவா நீதீர் மதீர் மம. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர் தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதீர் த்ருவா நீதீர் மதீர் மம. சஞ்சயன் சொல்ற என்ன சொல்றாருன்னா, யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் முடிக்கிறார். சோ சஞ்சயனே தெளிவா சொல்லிட்டார், எல்லாம் சொல்லி திருதராஷ்டிரம் சொல்லிட்டார், உங்க பசங்கள்லாம் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்பவே சொல்லி முடிச்சிடுறாரு. இதுதான் கடைசி ஸ்லோகம், அதுக்காக தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ கிருஷ்ணர் இருக்கிறதுனால வந்து இதுதான் விஷயம். அது மாதிரி வந்து இங்க யாரெல்லாம் போட்டிருக்காருங்க, யோகிகள் நிறுவனான கிருஷ்ணர், அப்புறம் வந்து உன்னத வில்லாளியான அர்ஜுனன். அதனால வந்து பகவத்கீதை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கு படிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கிட்ட கிருஷ்ணர் அர்ஜுனன் எல்லாரும் இருக்கான். சோ நம்ம வாழ வாழ்க்கையே வந்து நிம்மதியா ஓரளவுக்கு மங்களமா போகும். இந்த வாழ்க்கை முடியும் தர்ற தருவாயில நம்ம பகவானை போய் அடைஞ்சுடுவோம். அதுக்குதான் வந்து இந்த பகவத்கீதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, பயமின்மை. கிருஷ்ணரிடம் சரணடைந்த ஒருவனுக்கு மிகப்பெரிய ஆபத்திலும் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதுதான் பயம் இல்லை சொல்றோம் இல்லையா, தைரியம் தைரியம்ங்கிறோம். எல்லாருமே நிறைய பேர் தைரியமாலாம் இருப்பாங்க நிறைய சிச்சுவேஷன்ல, ஆனாலும் எல்லாருக்கும் அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். எல்லாரும் எப்போதுமே தைரியமாலாம் இருந்துட முடியாது, எவ்வளவு பெரிய தைரியசாலியும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அடைந்தா ஆகணும். பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்ல என்ன சொல்றது, நல்ல ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய சக்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தனக்கு ஒரு தன் பையனுக்கோ தன்னுடைய மனைவிக்கோ மக்களுக்கோ யாருக்கோ பிடிச்சவங்களுக்கு உறவுக்காரருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படி வந்ததுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் பண்ணவே மாட்டாங்க, வேற ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்க பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு கை நடுக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுவாங்க, ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுவாங்க, தவிர அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து எப்பேற்பட்ட தைரியசாலியோ எப்பேற்பட்ட திறமைசாலியோ எல்லா நேரத்திலயும் எப்பவும் தைரியமா இருந்துட முடியாது. நமக்கு தைரியம் வேணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும், பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணம் அடையும். பகவான் கிருஷ்ணரோட உதவியை மட்டும் இருந்தா தான் அபயம், அபயம்னு சொல்லுவாங்க. அபயம், பயம்னா பயம், ஆன்னு சேர்த்தாக்க என்ன அர்த்தம், அபயம் அப்படின்னா பயமற்ற தன்மை. அது வந்து பகவான் நம்ம கூட இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த தைரியமே வரக்கூடிய விஷயம் இருக்கு. அப்பதான் எப்போதுமே வந்து தைரியமா இருக்கலாம், எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லா ஃபேஸ் பண்ணுவோம். இந்த பகவத்கீதையே அப்படிதான், நம்மளுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது வாழ்க்கையில, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள். இதுல பாடம் என்னன்னா, ராக்கே கிருஷ்ண மாரே கே, மாரே கிருஷ்ண ராக்கே கே அப்படிங்கிறது வேதம். என்னன்னா, கிருஷ்ணர் ஒருத்தனை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை வந்து யாரும் அழிக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து ஒருத்தரை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ராக்கே கிருஷ்ண மாரேக்கே, கிருஷ்ணர் காப்பாற்ற நினைக்கிறார், ராக்கேனா காப்பாத்துறது, அப்ப யாரு வந்து அவரை கொல்ல முடியும், மாரே கிருஷ்ண, கிருஷ்ணர் கொல்லணும்னு நினைக்கிறாரு, அப்ப வந்து யார் காப்பாற்ற முடியும். இந்த மாதிரிதான் பஞ்ச பாண்டவர்களை ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து பகவான் காப்பாத்தே வர்றார். திரௌபதி வந்து அவமானப்படுத்த நினைக்கிறாங்க, அப்பவும் காப்பாத்துறார், கடைசி வரைக்கும் காப்பாத்தி ஜெயம் கொடுத்துடுறார். துரியோதனன் திருதராஷ்டிரன் இவங்கெல்லாம் கௌரவர்களை எல்லாம் அழிச்சிட்டு பாண்டவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குறேன். அதே மாதிரிதான் அனுமானோட கொடி, அடுத்தது அனுமான் இருக்கும்போது நமக்கு வந்து ஜெயத்துக்கு இதுவே கவலையே கிடையாது. அனுமானால வந்து நமக்கு ஏன் ஜெயம் கிடைக்கிறது அதை புரிஞ்சுக்கணும். இந்த 30 கோடி தேவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னை வந்து கடவுள்னு சொல்லிக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து பகவானுடைய பக்தர்கள், அதுதான் விஷயம்.
அவங்களுக்கு சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது பகவான்கிட்டேருந்து வருது. ஒவ்வொரு தேவர்களுக்கும் அப்படிதான். இப்போது 30 தேவர்கள் நம்ம பின்னாடி எல்லாம் பார்க்க போறோம். நம்ம இப்போ ஆன்மீகம்லாம் எப்படி கத்துக்க போறோம்னா, இது வரைக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருப்போம், பட் இப்ப நம்ம வந்து ரொம்ப தெல்ல தெளிவான வேதத்துல சொல்லப்பட்ட உண்மையான ஆன்மீகத்தை கத்துக்க போறோம். அதுல நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரம்மா என்ன சொல்றாரு, சிவபெருமான் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்க போறோம். இந்த மாதிரி அனுமான் அனுமான் வந்து எப்படி அவ்வளோ சக்தி அவருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து ராம பக்தரா இருக்கும். இந்த ராமர்னால வந்து அவ்வளோ சக்தியா இருக்கும். பகவான இதுவா பிடிச்சிட்டு இருக்கார் கெட்டியா. பகவானை பிடிக்க பிடிக்க அவங்க சக்தி தானா வந்துடும். ஸோ அனுமான் கர்ஜிப்பார் அப்படின்னு போட்டுருக்கு. அனுமான் கர்ஜிப்பார் என்ன அர்த்தம், அனுமான் இருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து வெற்றி நிச்சயமா தான் இருக்கும். ஆனா அனுமான் எங்க இருப்பார், எந்த பக்கத்துல நியாயம் தர்மம் இருக்கோ அங்கதான் இருப்பார். முக்கியமா எந்த இடத்துல பக்தி இருக்கோ, பகவான் மேல பக்தி இருக்கோ அங்கதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் ராமநாமம் பிடிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து பின்னாடி நின்று கண்ணில் நீர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பார் ராமநாமத்தை. இது நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நாம் கிருஷ்ணரின் பக்கத்தில், அதுதான் பிராக்கெட்ல தர்மத்தின் பக்கத்தில். ஏன்னா கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்காரோ அதுதான் தர்மம். கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்லுன்னு சொன்னா அது தர்மம், கிருஷ்ணரை ஒருத்தர் காப்பாதுன்னு சொன்னா அது தர்மம். ஸோ கிருஷ்ணர் சொன்னது அப்படியே கேட்கணும், கொல்லுனா கொல்லணும், காப்பாத்துனா காப்பாத்தணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், அதுதான் விஷயம். இருந்தால் அவரது அனைத்து சகாக்களும் நமக்கு உதவுவார், அதான் விஷயம். சொன்ன மாதிரி பகவான் எங்க இருக்காரோ அப்ப அவருடைய சகாக்கள்லாம் உதவுவார். யார் இது, இப்ப நம்ம பார்த்தோம் ஆஞ்சநேயர், லட்சுமி தேவி, இந்த மாதிரி வந்து வெற்றிக்கு மேல வெற்றி எல்லாருமே வந்து வந்துருவாங்க, அதுதான் விஷயம். கிருஷ்ணரை பிடிச்சிட்டோம்னா 30 தேவர்களோட ஆசீர்வாதமும் தானா கிடைச்சிடும். நம்ம ஒவ்வொருத்தருமே தனியா வேணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் கிருஷ்ணருக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். மற்ற தேவர்கள்லாம் பிடிச்சா அவங்க மட்டும் காப்பாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு நிம்மதி, நிரந்தரமான அமைதி, இந்த முக்தி மோட்சம்னு சொல்லுவோம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் பகவத்கீதையில். ஸோ அந்த நிரந்தரமான சல்யூஷன், நிரந்தரமான தீர்வு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது பகவான் கிருஷ்ணர் தான். ஸோ அந்த கிருஷ்ணரை பிடிச்சிட்டா 30 தேவர்களும் வந்து திருப்தி ஆயிடுறாங்க. லக்ஷ்மி, பகவான் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் இருக்கிறாரோ லக்ஷ்மியும் அங்கிருக்கிறார். அவர் அவரது கணவரின்றி இருப்பதில்லை. எனவே அனைத்து பலங்களும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. சோ லக்ஷ்மி தான் வந்து சௌபாகியம் சொல்லுவோம், பாக்கியவதி, பாக்கியம். சோ லக்ஷ்மி தேவி எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க வெற்றிக்கு வந்து நிச்சயம். அப்புறம் அர்ஜுனோட தேர் பார்த்தோம், அக்னி தேவர், அது எல்லா திக்குகளையும் வெல்ல வல்லது. இந்த மாதிரி எந்த திசையிலேருந்து எதிரிகள் வந்தாலும் டக்கு 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 டக்குன்னு அந்த தேர் வந்து ஒரு சக்தி வாய்ந்தது. டக்கு டக்குன்னு திரும்பி தரம் மாதிரி அடிப்பாராம் அர்ஜுன். பார்த்தீங்கன்னா நாலாம் பக்கமும் எதிரிகள்லாம் அடிச்சா கூட தரம் மாதிரி அடிப்பாராம். அந்த தேரும் அதுக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு திரும்பிக்கும். பகவான் ஒரு பக்கம் பண்றாரு இருந்தா கூட அந்த தேர்ல வந்து அந்த அக்னி தேவனோட சக்தியே இருக்கு. ஆனா இந்த அக்னி தேவன், பஞ்சபூதங்கள் இவங்கெல்லாம் யாரு கீழே வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்திரனுக்கு கீழே வராங்க. இந்திரன் வந்து பிரம்மாவுக்கு கீழே வர, பிரம்மா வந்து பகவானுக்கு கீழே வரும். ஸோ பகவானுக்கு கீழே தான் 30 தேவர்கள் இருக்காங்க எல்லாருமே. அது மாதிரி பகவான் கூட இருக்கிறதுனால யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. இப்போ பகவான் கூட இருக்கிறதுனால லக்ஷ்மி தேவி கூட இருக்காங்க, ஹனுமான் கூட இருக்கார், அக்னி தேவன் கூட இருக்கார். இந்த மாதிரி யாரெல்லாம் எப்ப தேவையோ எல்லாருமே வந்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணனை வந்து சரணம் அடைஞ்சோம்னா 30 தேவர்களோட கருணை ஆசீர்வாதம் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ யாரோட அணுகளுக்கு எப்ப நமக்கு தேவையோ எல்லாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸ்லோகம் 1.24 நம்ம அடுத்தது பார்த்தோம் இல்லையா. 1.21 1.27 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவான் அவரது பக்தர்களை நேசிக்கிறார், காக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேசிக்கிறார்னா கண்டிப்பா காப்பாற்றுவார், காக்கிறார் பார்க்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கும். ஸ்லோகம் 1.24 நான் படிக்கிறேன், திருப்பி சொல்லுங்க. சஞ்சய் வாச்ச ஏவம் புக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வாரதோத்தமம். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார்.
சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கு வந்து சண்டை போடுற சூழல் வந்தாச்சு. அர்ஜுன் சொல்றார், கிருஷ்ணா நீ ரெண்டு படைகளுக்கும் நடுவில் போய் தேர் நிறுத்து, நான் யார் யாரு எங்கெங்க இருக்காங்க நான் பாத்துக்கிறேன், ஒரு பார்வை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. சோ இப்ப வந்து அர்ஜுனோட நிலைமை என்ன, அர்ஜுனோட மனநிலை என்னன்னு பார்க்க போறோம். ஏமாற்றம், மனமுடைந்த போதல், இருப்பினாலான பிறவி பிரிவு. அச்சுத்தர் நித்தியமானவர் மற்றும் எப்பொழுதும் அவரது பக்தர்களை தோல்வி அடைய செய்யாதவர். நமக்கு உள்ள பௌதீக உறவுகளுக்கு எதிரானது. சோ பௌதீகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம உறவு இருக்கு இல்லையா, அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இந்த உறவெல்லாம் வந்து ஏமாற்றம் தரக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, சில சமயம் அவங்களே ஏமாத்துவாங்க, அப்படியே இல்லைனாலும் காலத்தினால் ஏமாத்தப்படுவோம். அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையா இருந்து அன்பா இருந்தா கூட காலம்னு இருக்கு இல்லையா, அந்த மரணம் அப்படி வரும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சுதான் ஆகணும். அப்போ நமக்கு கண்டிப்பா வந்து அந்த உறவுனால வந்து ஏமாற்றம் உண்டு. ஏன்னா இந்த உறவெல்லாம் வந்து தற்காலிக உறவு. இந்த பகவத்கீதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நிரந்தரமான விஷயங்கள் என்ன, நித்தியமான விஷயங்கள் என்ன, உண்மையிலேயே நிரந்தரமா ஏதாவது விஷயம் இருக்கா. ஏன்னா நம்ம எல்லாருமே தேடுறது அதுதான், நம்ம எல்லாமே அதான் தேடிட்டு இருக்கோம். சந்தோஷம் தேடுறோம், எப்பேற்பட்ட சந்தோஷம் தேடுறோம், நிரந்தரமான சந்தோஷம், தடங்கள் இல்லாத சந்தோஷம் தேடிட்டே இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம கிடைச்சதான்னு பார்த்தா நம்ம குழந்தையிலேருந்து பாக்குறோம், கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு, பாதி ஆசை நிறைவேறி இருக்கு, பாதி ஆசை நிறைவேறல, அதனால எவ்வளவோ கஷ்டங்கள், கிடைச்ச விஷயம் கையை விட்டு எவ்வளவோ போயிருக்கு, கிடைக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் இழந்திருக்கோம், மரணம்ங்கிற பேர்ல அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஏமாற்றம் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மனம் முடைஞ்சு போகும். அப்ப என்ன ஆகும், ஒரே தனிமையா ஒரு ஃபீலிங் இருக்கும், இருப்பினாலான பிரிவு. பட் அதுவே இந்த பகவானுக்கும் நமக்கு உள்ள உறவு பார்த்தீங்கன்னா, பகவான் சொல்ற அர்ஜுன்கிட்ட, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் எனக்கும் உள்ள உறவு நிரந்தரமானது, இந்த மரணத்துக்கும் அப்பாலான விஷயம், பிறப்புக்கும் இறப்புக்கும் மேலான விஷயம், அதுதான் வந்து பகவானுக்கும் நமக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு. அதை பத்தி தான் வந்து பகவான் வந்து பகவத்கீதையில முக்கியமா பேசுறதுக்குரிய விஷயமே. நமக்கு உள்ள பௌதீக உறவுகளுக்கு எதிரானது, சொன்ன மாதிரி இது வந்து பௌதிகம்னு பேர், நம்ம வாழ்ற லோகம் பேர் பௌதிகம், நம்ம செய்யற செயல்களை பௌதிகம்னு சொல்லுவாங்க. பகவான் சம்மந்தமா இருக்கிறது என்னது, அதெல்லாம் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகம் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் வந்து ஆன்மீகங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌதிகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் சாமிகிட்ட என்ன கேட்போம், நான் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னா, அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் எடுத்துரு, ரெண்டு தான் நம்ம கேட்போம் எப்போதுமே. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்ட விஷயம்லாம் கொடுத்துரு, அப்புறம் எனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்த்திருந்தோம். நம்ம ஆசைப்படுற விஷயமும் வந்து பௌதிகமான விஷயங்கள், அழியக்கூடிய விஷயங்கள், நிரந்தரமில்லாத விஷயங்கள். அப்புறம் எங்கிட்ட இருக்கிற கஷ்டத்தை எடுத்துருங்கிறோம், அந்த கஷ்டமும் எப்படியும் வந்து காலத்தால வந்து கொஞ்ச நாள்ல போகதான் போகுது. ஏன்னா நான் சொல்ற மாதிரி அந்த மரணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து தற்காலிகம் தான். இந்த மரணம் எப்ப வரும், எப்ப வேணா வரும், எப்ப வேணா வரும்போது எந்த நேரத்துலயும் எல்லாமே வந்து மாறி போறது, எல்லாமே தற்காலிகம் தான். பகவான் சொல்ற மரணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ஆன்மீகமே அப்பதான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் வந்து பகவத்கீதை பகவான் சொல்ற. சோ வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னா, வீழ்ச்சி அடையாத ஒருவரின் உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. வீழ்ச்சி அடையாத ஒருவரின் உறவு, நான் சொன்ன மாதிரி தற்காலிக உறவுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சில பேருக்கு ஆசை, ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். பட் ஆனா நிரந்தரமா இருக்க போறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை, இன்னைக்கா வரணும் பிரிதான் போறோம். அதனாலதான் வந்து நமக்கு கஷ்டம் வருது, அந்த பற்றுதல் இருக்கிறதுனால தற்காலிக வீட்டுல பற்றுதல் வச்சுடுறோம், அப்புறம் அது பிரியும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு பற்று வச்சோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டம் அதிகமா இருக்கும். யார் மேல ஆசை அதிகமா இருக்கோ, இல்ல எது மேல ஆசை அதிகமா இருக்கோ, ஒன்னும் உயிருள்ள ஜீவராசியா இருக்கலாம், இல்ல உயிரில்லாத பொருளா இருக்கலாம், காரா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதுல ரொம்ப அதிகம் ஆசை வச்சோம்னா அது பிரியும் போது, அது உடையும் போது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது, இல்ல மரணம் அடையும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், நம்முடைய உறவை வந்து பகவான் பக்கம் திருப்பணும். ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்போதுமே இருக்கு,
அதை மறந்துட்டு வந்ததுனால்தான் நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்துல கஷ்டப்படும். அது பேர் தான் சம்சாரம்னு சொல்லுவாங்க, சம்சார சாகரம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பகவத்கீதை என்ன சொல்ல போகுதுன்னா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன, பகவான்னா ஒருத்தர் உண்மையிலேயே இருக்காரா, நமக்கு அதெல்லாம் டவுட் இருக்கு. கடவுள் இருக்காருன்னு சொல்றவனுக்கும் நம்பிக்கை தெரியல, கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, கடவுள் இல்லையான்னு சொல்றவனுக்கும் அவனுக்கும் உறுதியா தெரியல. பகவான் கிளீனா சொல்லுவார், இதுல ரொம்ப சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமா பார்க்க போறோம். பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது, பகவான் நித்தியமானவர், நிரந்தரமானவர், நம்மளும் நித்தியமானவர்கள் தான். நம்ம உடல் தான் அழியுமே தவிர ஆத்மா அழிவதில்லை, அதெல்லாம் வரக்கூடிய பாடங்கள். சோ நம்ம நிரந்தரமானவங்க, பகவான் நிரந்தரமானவர், நமக்கும் பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவுதான் வந்து நிரந்தரமானது, நித்தியமானது. அதுல வந்து நமக்கு இந்த ஏமாற்றம் கிடையாது, இந்த மனம் உடைந்த போதல் கிடையாது, இருப்பிலால பிரிவு, இந்த மூணுமே அது கிடையாது. இல்ல இனிமையான உன்னதமான பகவான் அவரது பக்தர்களுக்கு சேவை செய்கிறார், முக்கியமான விஷயம் அது. சோ பகவான் என்ன பண்றார், அர்ஜுனுக்கு வந்து தேர் ஓட்டுறார். பகவான் பகவான் சொல்றோம் நம்ம, பகவான் வந்து இன்னைக்குமே தன்னை பெரியவர் நினைச்சதே கிடையாது. நம்ம இங்க வந்து பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அவங்கவங்க வந்து தற்பரம் அடிச்சுக்கிறோம். நான் இவ்வளவு திறமசாலி, இவ்வளவு அறிவாளி, இவ்வளவு செல்வம் இருக்கு, இவ்வளவு அறிவு இருக்கு, எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கேன், எல்லாம் பண்ணிக்கிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பகவான் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆறு பகங்களை முழுசா உடையவர் அவர் தான் பகவான். செல்வத்திலையும் அவர் தான் உயர்ந்தவர், அழகுலையும் உயர்ந்தவர், புகழிலையும் உயர்ந்தவர், அப்புறம் வீரத்திலையும் உயர்ந்தவர். அப்பேற்பட்ட பகவான் வந்து தன்னை பத்தி எப்போதுமே உயர்வா நினைச்சுக்கிறதே கிடையாது. அவர் பேர் வந்து பக்தவத்சலன் அப்படின்னு பேர். பக்தர்களுக்கு, பக்தர்களுக்காக உயிரியே கொடுப்பார். இப்ப அர்ஜுனுக்கு வந்து தேரோட்டியா வந்திருக்கு. தேரோட்டின்னு சாமானிய விஷயம் கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த மகாபாரதத்துல அர்ஜுனுக்கு வந்து தேரோட்டி என் மகன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரே அவமானமா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு மாதிரி தாழ்ந்தா நினைச்சுப்பார். சோ அந்த மாதிரி ஸ்தானத்தை வந்து பகவான் வந்து அர்ஜுனுக்காக எடுத்துக்கிறார். ஏன்னா அர்ஜுன் தூய பக்தர், அவனுக்கு வந்து காப்பாத்தி ஆகணும், அவனுக்கு வழிகாட்டி ஆகணுங்கிறதுக்காக பகவான் வந்து தேர் ஓட்டுறான். அந்த தேர் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா அர்ஜுனன் சண்டை போட்டுட்டே இருப்பார். அப்போ வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன், அவருடைய கவனம் பூரா எதிராளிகள் மேலேயே இருக்கும். அப்போ தேரை வந்து இடது பக்கம் திருப்பணுமா, வலது பக்கம் திருப்பணுமா அப்படின்னு கிருஷ்ணத்தை சொல்றது கூட அவருக்கு நேரம் இருக்காது, அந்த மாதிரி கவனிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம், அந்த தேரோட்டியோட அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதியில தன்னுடைய கட்டவரில் வச்சு, கால் கட்டவரில் வச்சு வலது பக்கத்துல லேசா தொடுவாங்களாம். தொட்டாங்கன்னா அப்படி எப்படி எப்படி எடுத்து இப்படி தொட்டாங்கன்னா வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் தொட்டாங்கன்னா இடது பக்கம் திரும்பணும். அதுதான் வந்து தேரோட்டிக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி. சோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய இடுப்பை வந்து அர்ஜுனன் தன் காலால தொடர கட்டவரலால அதை வந்து பகவான் வந்து அனுமதிக்கிறார். பகவான் அலோ பண்ற நினைச்சு பார்க்கணும், பகவான் எப்பேற்பட்டவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், ஆனா பக்தர்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவார். பக்தவத்சலன் அப்படின்னு பேர். பக்தர்களுக்காக என்ன வேணா செய்வார் பகவான். அதனால்தான் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் கூடிய உறவு வந்து ரொம்ப நிரந்தரமானது, இனிமையானது. ஸ்லோகம் 1.28. இந்த 1.28 இருந்து 1.46 வாழ்வின் துன்பங்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம துன்பங்கள் நிறைய அடையிறோம் இல்லையா, என்ன மாதிரி துன்பங்கள்லாம் அடையிறோம், ஏன் இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வருது அப்படிங்கறதா வந்து இந்த 1.28 இருந்து 1.46. அர்ஜுனோவாச்ச, படிக்கிறேன் திருப்பி சொல்லுங்க. திருஷ்வேமம் ஸ்வஜன்ம கிருஷ்ண சமுபஸ்திதம் சூதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுன உவாச்ச, திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுத்சூம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, ஓரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உணர்வதை உணர்கிறேன் அப்படிங்கிற. சோ கொண்டு போய் நிறுத்துற ரெண்டு பழகி முன்னாடி அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்தா எதிரிகள் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, தன்னுடைய தம்பி, பெரியப்பா பசங்க, உறவினர்கள், நண்பர்கள்லாம் இருக்காங்க, சின்ன வயசுல விளையாடிய நண்பர்கள்லாம் சில பேர் இருக்காங்க, அப்புறம் பிதாமகர் பீஷ்மர், தாத்தா பீஷ்மர் இருக்கார், அப்புறம் துரோணாச்சாரியார் குரு இருக்கார்,
இவங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம அடிச்சு அம்பு விட்டு கொள்றது அப்படிங்கிற நடுக்கம் வந்துருச்சு அவருக்கு. சோ வாழ்க்கையில வந்து துன்பங்கள் வந்து மூணு மூணு விதமா இருக்கு, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். மூவகை துன்பங்கள், அர்ஜுனுக்கு வந்து இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வருது அவருக்கு வாழ்க்கையில. மன அழுத்தத்தின் அறிகுறிகள், அர்ஜுனுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு. அர்ஜுனுக்கு என்ன இருந்திருக்கு? மன அழுத்தத்தின் அறிகுறிகள், துன்பத்தின் வகைகள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அர்ஜுனன் போரிட வேண்டாம் என தீர்மானிக்கிறான். இதெல்லாம் வந்து கடைசியா முடியும். அந்த முதல் அத்தியாயம் வந்து இதான் முடியும். அர்ஜுன் வந்து காண்டிபத்தை கீழே போட்டுருவாரு, என்னால இனிமே தண்டை போட முடியாதுன்னு முடிப்பார். அர்ஜுனுக்கு வந்து மன அழுத்தம் வந்துருது, டெப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, மென்டல் டெப்ரெஷன் நம்ம எல்லாமே சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் இருப்போம், ஒரே ஸ்ட்ரெஸ் இருப்போம். அந்த மாதிரி அர்ஜுனன் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தவர் யாருமே கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும், யாருக்காவது ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் போகணும் நம்ம. ஆனா அர்ஜுனன் மாதிரி ஸ்ட்ரெஸ் யாருமே இருந்துட முடியாது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். ஏன்னா தனக்கு பிடிச்ச நண்பர்கள் உறவினர்களை வந்து அடிச்சு கொள்ளணும்ங்கிற சாமானிய விஷயம் கிடையாது. அம்பு விட்டு அடிச்சு கொள்ளணும், அவருடைய கடமை, சத்திரிய தர்மம் அது. இப்போ அது வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரெஸ், அவரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி யாருக்குமே இருக்க முடியாது. சோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு வரணும், வரணும், நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாலே நம்ம மன அழுத்தம், மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீக்க ஆரம்பிச்சோம், மனசுக்கு நல்ல பக்குவம் கிடைச்சோம். சோ மன அழுத்தத்தின் அறிகுறிகள், அர்ஜுனனுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைகள் நடுங்குகின்றன, கை நடுங்க ஆரம்பிச்சுச்சு. வாய் உலர்கின்றது, முழு உடல் நடுங்குகிறது. கை நடுங்க ஆரம்பிச்சு மொத்த உடலும் நடுங்க ஆரம்பிச்சு அவருக்கு. மயி கூச்சலிக்கிறது, முடியெல்லாம் வந்து எழுந்து நின்று ஒரு மாதிரி விரைச்சு போயிருக்குமாங்க இல்லையா, முடி மயிர் கூச்சல். அப்புறம் வந்து கரங்கள், காண்டீவம் வில் நழுவுகிறது, அப்படியே கையிலேருந்து வில்லு வந்து நழுவுறது, கை அப்படியே விடுற. சருமம் எரிகின்றது, மேல தோல்லாம் உடம்புலாம் அப்படி எரியுது, அப்படியே பத்தில இந்த டெப்ரெஷன்ல ரொம்ப பீக்ல இருக்கேன். அதாவது அர்ஜுனனுக்கு இருந்த மாதிரி மென்டல் டெப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ் யாருக்குமே இருக்காது, புரிஞ்சுக்கணும். ஸோ அதையே வந்து பகவான் தீர்த்து வைக்கிறாருன்னா நம்மளுடைய டெப்ரெஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அர்ஜுன் வந்து ரொம்ப பீக்ல இருக்க. கால்கள் நிற்க முடிவதில்லை, அப்படியே காண்டிபத்தை போட்டு தவால உட்காந்துடுறாரு தேர்ல. மனம் குழம்புகின்றது, மனக்குழப்பம் அதான் மெயினா. மனசு குழம்புனால எல்லாமே வந்து உடல் அங்கம் எல்லாம் வலு எழுந்து போச்சு. அப்படியே வந்து பெரிய வில்லாளி அர்ஜுன் வந்து சாமானிய ஆள் இல்ல, பயங்கர வில்லாளி, நல்ல வீரன். அர்ஜுனுக்கு வந்து ஒரு பேரு இப்ப பார்த்தோம், பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம், குடகேஷான்னு போட்டிருக்கு. குடகேஷா, குடகேஷானா தூக்கத்தை வென்றவர் அர்த்தம். தூக்கத்தை வென்றவர் அர்த்தம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நம்மளால வந்து ஒரு 6 மணி நேரமா தூங்கிதான் ஆகணும். சப்போஸ் என்னைக்காவது தூங்காம போயிட்டோம் அப்படின்னா சேர்த்து வச்சு நம்ம தூங்குவோம், உடம்பு டயர்டாயிடும். அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்து ஆகணும், மினிமம் 6 மணி நேரமா தூங்கிதான் ஆகணும். அர்ஜுன் பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா கூட தூங்காம இருப்பான், தூக்கம்லாம் ஒண்ணும் அஃபெக்ட் ஆகாது, கண்ணை சொருகாது, கொட்டாய் வராது. அவர் பேர் குடகேஷான பேர். சோ அர்ஜுன் வந்து சாமானிய ஆள் இல்ல, புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஆளே வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளா இருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பகவான் தீர்த்து வைக்கிற. நம்ம அர்ஜுன அளவு பெரிய ஆளும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. அதனால வந்து பகவத்கீதையோட வந்து சிறந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் மொத்தமா நிரந்தரமான தீர்வு அது யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும், நம்மளை படைச்ச பகவானால மட்டும்தான் முடியும். அவர் கொடுக்கக்கூடிய தீர்வு தான் வந்து இந்த பகவத்கீதை அப்படிங்கிற விஷயம். வாழ்க்கைக்கான பாடம், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த பகவத்கீதை உங்களுக்கு உதவுகிறது. அதான் சொன்னேன், பகவத்கீதை படிச்சா மனசு வந்து பக்குவம் ஆயிடும், எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற விஷயம் புரிய வரும். அப்ப நிரந்தரமே இல்லாத விஷயத்துக்கு நான் ஏன் போட்டு மண்டையை பிச்சுக்கிறேங்கிற பக்குவம் வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மன அழுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சோம். நிரந்தரமே இல்லாத விஷயத்துல நான் ஏன் பற்று வச்சிருக்கேன், இதை பற்று வச்சுதானே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற பக்குவம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்களை புரிய 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 எல்லாருக்குமே தெளிவுபடுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தெளிவாய ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாம இது எல்லாமே இருக்காது. ஆக்சுவலா பார்த்தா இந்த பகவத்கீதையை நம்ம தள்ளி தள்ளி போடுறதுனால தான், இதை கவனிக்காம படிக்காத படிக்காத இருக்கிறதால தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ துன்பத்தின் வகைகள், மூணு விதமான துன்பங்கள் இருக்கு வேதம் சொல்றது. தாபத்ரயோன்னு சொல்லுவாங்க, தாபத்ரயோ, தாபம்னா கஷ்டங்கள் அர்த்தம், திரையோனா மூணு அர்த்தம், தாபத்ரயோங்கிற பகவான். இப்ப
நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா பார்க்க, ஆத்தியாத்மிக முதல்ல என்ன, ஆத்தியாத்மிக உடல் மற்றும் மனம் சம்பந்தமான துன்பங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்தியாத்மிகனா எனக்கு நானே வர வச்சுக்கக்கூடிய துன்பங்கள். ஒன்னு என் உடல்ல வர வச்சுப்பேன், எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போவேன், நானே சரிக்கு விழுந்துருவேன், ஸ்கிட்டாகி விழுவேன், சின்ன ஆக்சிடென்ட் ஆகும், இப்போ எதாவது ஆகும், அது மாதிரி ஆகும். அந்த மாதிரி இல்லைன்னா மன அழுத்தம், மென்டல் டெப்ரெஷன், இதையாவது யோசிச்சு 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 கவலைப்பட்டு 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 பெரிய மன அழுத்தத்துக்கு இன்னும் சொல்லப்போனா சில பேர் பைத்தியமாவே ஆயிடுவாங்க பாவம். அந்த மாதிரி ஒன்று இந்த மனசுல பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ரெண்டு விதமான ரெக்கை இருக்கான். ஒரு ரெக்கை என்னன்னா கடந்த காலம், இன்னொரு ரெக்கை பார்த்தீங்கன்னா எதிர்காலம். இந்த மனசு வந்து எப்போதுமே இந்த ரெண்டு ரெக்கையை வச்சுதான் பறந்துட்டு இருக்குமா. நிகழ்காலம்னு இருக்கு இல்லையா, அதை பத்தி ரொம்ப யோசிக்க யோசிக்காது. நிகழ்காலம் அவளுக்கு தான் பண்ணும், கொஞ்சம் தான் யோசிக்கும். ஆனா மனசு வந்து பறந்து பறந்து எப்ப பாரு போகும், ஐயோ என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அது போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருக்குமா. ஒண்ணு கடந்த காலம், இல்லைன்னா வந்து எதிர்காலம். நிகழ்காலத்தை விட்டுரும் எப்போதுமே மனசு. ஸோ அந்த மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படியே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. அதுதான் வந்து எனக்கு நானே செய்துக்கக்கூடிய துன்பங்கள். ஒன்று உடல் ரீதியாக பண்ணிப்பேன், இல்லைன்னா மன ரீதியாக பண்ணிப்பேன். சாப்பிட்டுட்டே இருப்பேன், டக்குன்னு பார்த்தா வாயை உட்காந்து கடிச்சுப்பேன், கடிச்சுன்னா என்னாகும், வாய் வந்து வாய் புண்ணாயிடும். அதுக்கப்புறம் வாரக்கணக்காக சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பேன். அதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் போகும், தற்கொலை வரைக்கும் போகும். எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க, யாருமே அழிக்கல அவங்கள. இதெல்லாம் வந்து ஆத்தியாத்மிக அப்படின்னு ஒரு துன்பம் வந்து நமக்கு இருக்கு. அப்புறம் அதிதெய்வீக, ரெண்டாவது இயற்கை சீற்றங்கள், பூகம்பம், சுனாமி, பஞ்சம், வறட்சி, வெள்ளம், இந்த மாதிரி இப்போ வந்திருக்கு இல்லையா கொரோனா, இதெல்லாம் வந்து அதிதெய்வீக. அதாவது வந்ததுன்னா மொத்தமா கும்பலோட கும்பலா கூண்டோட கைலாசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூண்டோட கைலாசம் மாதிரி மொத்தமா அழிச்சுக்கக்கூடிய ஒரு ஆபத்து நமக்கு வந்து இந்த பௌதிக லோகத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பௌதிக லோகத்துல நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள். ஒண்ணு எனக்கு நானே வர வச்சுக்கக்கூடியது, இன்னொன்று வந்து இயற்கை சீற்றங்கள். நம்ம வெள்ளம் பார்த்துருக்கோம், அப்புறம் சுனாமி பார்த்துருக்கோம், பூகம்பம் வரும் அங்கங்க. இந்த குஜராத் பூகம்பம் ரொம்ப ஃபேமஸ். இந்த குஜராத் பூகம்பம் பார்த்தீங்கன்னா குஜராத்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் வச்சிருப்பாங்களாம், தங்க கடை நகை கடைகள்லாம் நல்ல பணக்காரங்க. ஆனா அந்த பூகம்பம் வந்து மறுநாள்ல எல்லா பூமிக்குள்ள போயிடுச்சு, எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க பாவம். அடுத்தவங்க சாப்பாடு கூட வெளியில கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வந்து இதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து துன்பங்கள்லாம் இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கு, ஆத்தியாத்மிக அதிதெய்வீக. மூணாவது வந்து அதிபௌதிக. அதி பௌதிகனா அடுத்த ஜீவராசியால வரக்கூடிய துன்பங்கள், சமுதாய நாடு மற்றும் பிற உயிரினங்களால் ஏற்படும் துன்பங்கள். சோ அடுத்த ஜீவராசியால இன்னொருத்தரால அது எதிரியா இருக்கலாம், இல்ல நண்பனா இருக்கலாம், நண்பன் துரோகம் பண்றது அந்த மாதிரி இருக்கும். உற்றார் உறவினர்களால வரலாம். அடுத்தவங்களால எனக்கு வந்ததுன்னா எனக்கு வந்து அது வந்து அதிபௌதிக. என்னால அடுத்தவங்களுக்கு வந்ததுன்னா அது அவங்களுக்கு அதிபௌதிக. அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த கொசுலேருந்து ஆரம்பிச்சு கொசு மரம், மரம் கூட ரோட்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு மரம் சாஞ்சி தள்ள விழுந்துரும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜீவராசியால வரக்கூடிய துன்பங்கள் அதுதான் வந்து அதிபௌதிக. சோ இந்த மாதிரி மூவகை துன்பங்களை தான் மாட்டி அவசப்பட்டு இருக்கோம். ஒன்னு மாத்தி ஒண்ணு ஏதோ வந்துட்டே இருக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில். சோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கறதா வந்து பகவத்கீதை. அர்ஜுன் வந்து போரிட வேண்டாம் என தீர்மானிக்கிறார், வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ பகவான் வந்து தன்னுடைய கருணையை காட்டுறாரு. 1:30 பகவான் தன்னுடைய கருணையை காட்டுறாரு. அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து இதெல்லாம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா அர்ஜுன் வந்து 1:30 சொல்றார், அர்ஜுனா கிருஷ்ணா நான் ஏன் வந்து இவங்களையெல்லாம் கொல்லணும், இவங்களையெல்லாம் கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை வந்து நான் ஆட்சி புரிஞ்சு என்ன பண்ண போறேன். ஸோ அர்ஜுனனுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு. கருணையை காட்டுறாரு அர்ஜுன், அவ்வளவு நல்லவர், பாண்டவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவர்கள் தான். பக்தரா இருந்தாலே எதிரிகளா இருந்தா கூட மன்னிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க துரியோதனன், அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க, காட்டுக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க, மனைவியை வந்து அவமானப்படுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தா கூட அந்த அடிச்சு கொல்லணும்னு வரும்போது அர்ஜுன் வந்து தயங்குறாரு, கருணை காட்டுறார். அதுதான் பக்தருடைய இது. பகவான் பின்னாடி தெளிவுபடுத்திடுவார், அர்ஜுனா நீ கருணை காட்டுறதா நல்லா தான் இருக்கு, ஆனா யாருக்கு கருணை காட்டணுங்கிறது விஷயம் இருக்கு. இந்த நேரத்தில் நீ கருணையை காட்டினீங்கன்னா பெரிய தப்பா போயிடும், அதர்மமா போயிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சரி பண்ணுவார் பின்னாடி அர்ஜுனன். சோ கருணையை காட்டுறார், ஐயோ இவனை தான் கொண்டு கொண்டு எனக்கு ராஜ்யம் வேணுமா, வேண்டவே வேண்டாம், இதுக்கு நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு வெற்றியும் வேண்டாம், நான் இப்பவே வந்து போர்க்களத்தை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அர்ஜுனன்.
இன்பத்தை எழுத்தல் இன்பமே வணங்குற இன்பம் சுகபோகம் ராஜ்யம் இதெல்லாம் வந்து வந்து என்ன பண்ண போறேன் நானு. அப்புறம் பாவ விளைவுகளின் பயம், அதுக்கு பயம், இந்த பயம் இருக்காது. ஏன்னா நல்லவர்களுக்கு முக்கியமா பக்தர்களுக்கு வந்து இந்த பாவத்தை கண்டு அஞ்சுவாங்க. பாவம்னா என்ன தெரியுமா, பாவம்னா நான் வந்து அடுத்தவனுக்கு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ நான் கஷ்டம் கொடுத்தேன்னா அதுதான் பாவம். அடுத்த ஜீவராசிகளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது ஒரு கஷ்டம் எழுத்தேன்னா அதுதான் வந்து பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஜீவராசினா வெறும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். மிருகங்களுக்கு கூட, ஒரு நாயா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், எந்த ஜீவராசிக்கோ ஒரு மரமா இருக்கட்டும், நான் வந்து அதுக்கு துன்பம் கொடுத்தேன்னா அது பாவம். சோ அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கர்மாவை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது ரெண்டே விஷயம் தான், நம்ம பண்ண பாவம், நம்ம பண்ண புண்ணியம். புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சந்தோஷம் வரும், பாவத்துக்கு ஏத்த மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். சோ பாவ விளைவுகள், ஏதாவது பாவம் வந்து போறதே கிருஷ்ணா அப்படின்னு பயப்படுறாரு. அப்புறம் குலப்பழக்கங்களை அழித்தல், குலப்பழக்கங்களை அப்படின்னா சொல்றார், பெரிய பெரிய முன்னோர்கள்லாம் இருக்காங்க, பீஷ்மர் துரோணாச்சாரியர்லாம், இவங்கெல்லாம் கொண்டுட்டேன்னா என்ன வந்து சொல்லுவாங்க, ஜென்ரலா வந்து பெரியவங்க தான் வந்து சின்னவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வழி காட்டுவாங்க. ஜென்ரலா பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு வழி காட்டுவாங்க, அதுக்குதான் வந்து பெரிய முன்னோர்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிம்பாங்க, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா பார்த்தா ஏதாவது கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு வந்தா கூட சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இப்ப காலப்போக்கில் போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அது வந்து கலியுகத்தோட தாக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் இன்னும் கூட ஜாயின் ஃபேமிலியை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் இருக்கு. அந்த மாதிரி வந்து குலப்பழக்கங்களை அழித்தல் தான், முன்னோர்கள்லாம் நான் பெரியவங்களாம் அழிச்சிட்டேன்னா அப்ப யார் வழி காட்டுவாங்க? முக்கியமா வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள், ஆண்கள்லாம் அழிச்சிட்டேன்னா பெண்கள்லாம் வந்து நிராகதியா ஆயிடுவாங்களே, அப்ப அந்த பெண்களை வந்து யார் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கொண்டு போற. நிறைய பாத்தீங்கன்னா அர்ஜுனோட புலம்பல் தான் மெயினா போயிட்டு இருக்கும். முதல் அத்தியாயம் பூரா பாத்தீங்கன்னா அர்ஜுன் புலம்பே இருப்பார், இப்படி ஆயிட போறது கிருஷ்ணா, அப்படி ஆயிட போறது கிருஷ்ணா, தண்ட போடணுமா வாடாமான்ட்டு பகவான் எல்லாத்தையும் கிளீனா கிளாரிஃபை பண்ணுவார். கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, இங்க கருணை காட்டுற இடம் இங்க கிடையாது, இவங்கெல்லாம் அதர்மிகள், கெட்டவங்க, நீ கருணை காட்டாதேம்பர். அப்புறம் இன்பத்தை எழுத்தல், இன்பம் வருதோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை, ஆனா உன்னுடைய தர்மம் முக்கியம், சத்திரிய தர்மம் நீ பண்ணிதான் ஆகணும். அது மூலமா உனக்கு இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உன் கடமையை வந்து நீ வந்து பண்ணியே ஆகணும்னு புரிய வைப்ப. அப்புறம் பாவ விளைவுகளின் பயம், இதுல வந்து உனக்கு பாவமே வரப்போறது இல்ல, ஏன்னா நீ அவங்களை விட்டுட்டாதான், தப்பித்தாரு அவங்களை கொல்லாம விட்டுட்டாதான், அப்பதான் உனக்கு பாவம் வந்து சேரும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பாவம் செய்யறவங்க, ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய பாவம் செய்ய போறாங்க. அதனால வந்து நீ அவங்களை கொல்றதான் வந்து தர்மமே தவிர, அவங்களை கொல்லாம விட்டுட்டியேன்னா அப்பதான் உனக்கு வந்து பாவம் வந்து சேரும் அப்படின்னு பகவான் புரிய வைப்பார். அப்புறம் குலப்பழக்கங்களை அழித்தல், இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா துரியோதன் மாதிரி ஒரு ராஜா வந்து இருக்கிறதுக்கு உன்னுடைய அண்ணன் தர்மர் யுத்திஷ்டர் மாதிரி ஒரு தர்மர் ராஜாவா இருக்கும்போது எந்த குலப்பழக்கமும் அழியாது, எந்த பெண்களுக்கும் எந்த பாதுகாப்பும் குறையாது. அதனால அந்த மாதிரி ஒருத்தர் தான் அரசாட்சிக்கு வரணுமே தவிர, துரியோதனன் போன்ற அசுரர்கள் வந்து அரசாட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் புரிய வைப்பார். வாழ்க்கைக்கான பாடம் என்ன? தீர்மானம் எடுப்பதற்கு, நான் சொன்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறதுக்கு. இப்ப அர்ஜுனுக்கு வந்து முடிவு எடுக்கவே முடியல, இப்படி போறதா அப்படி போறதா, பகவத்கீதை வந்து சிறந்த வழிகாட்டியா இருக்கு. எந்த பக்கம் போறது, வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கு, அது ஆபீஸாவும் இருக்கலாம், ஆபீஸ்ல சில பேர் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, எப்படி டீல் பண்றதுன்னு புரியாது. அதே மாதிரி வீட்லயும் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இப்படி போறதா அப்படி போறதா, அந்த வேவரிங் மைண்ட் சொல்லுவோம் இல்லையா, மனசு ஒரே குழப்பமா இருக்குமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. சோ அந்த மாதிரி தருணத்தெல்லாம் நம்ம பகவத்கீதையை படிச்சுட்டு முடிவு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு நல்ல முடிவு கிடைச்சிடும். அது வந்து பகவானுடைய கருணை, இந்த பகவானுடைய அனுகிரகத்தோட நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்ம வேணா தப்பு நினைச்சுக்கலாம், ஆனா கரெக்டான முடிவு எடுப்போம். சோ தீர்மானம் எடுப்பதற்கு வந்து பகவத்கீதை சிறந்த வழிகாட்டியா இருக்கும். இப்ப அர்ஜுனுக்கு அதே வழிதான் இருக்கு, சண்டை போடலாமா வேணாமா, அவங்களை எல்லாம் கொல்லலாமா கூடாதா, ஒரே குழப்பத்துல இருக்காரு, தீர்மானம் எடுக்க முடியல. சோ இன்னைக்கு என்னதான் பார்த்தோம் அப்படிங்கறத வந்து ஒரு இது எடுத்துடலாம், ஒரு சம்மரி. அத்தியாயம் ஒண்ணுல என்ன பார்த்தோம், பகவத்கீதை 1.1-11 வரைக்கும் வந்து பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்தோம். அதுல வந்து திருதராசரின் மனநிலை பார்த்தோம். திருதராசருக்கு மூணு விதமான மனநிலை இருக்கு, சந்தேகம் இருக்கு, ஜெயிப்போமா மாட்டோமா, தர்மக்ஷேத்திரம் ஆச்சேன்னு, அப்புறம் பயம் இருக்கு, அப்புறம் பாரபக்ஷம், என் மகன்கள் பாண்டுவின் மகன்கள். அப்புறம் துரியோதனின் மனநிலை பார்த்தோம், தனது படை பற்றி தற்பெருமை பேசிக் கொள்வது, தற்பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், தான் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாரு, தாழ்ந்த மன தாழ்வு மனப்பான்மையே இருக்கு அவருக்கு.
நம்ம ஒண்ணுமே இல்லையோ தோத்துருவோமோ தோத்துருவோம் உள்ள பயம் இருக்கு அதை வந்து வெளிப்படுத்துற எப்படி படுத்துறாரு தற்பெருமை மூலமா வெளிப்படுத்திக்கிறார் சோ யாராவது தற்பெருமை அடிச்சுன்னா என்ன அர்த்தம் தாழ்வு மனப்பான் நிறைய ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் அவனுக்கு அப்புறம் நேர்மையானவர்களை சந்தேகிப்பது துரோணாச்சாரியார் பீஷ்மர் வந்து சந்தேகப்படுறார் எங்கேயாவது பாண்டவர் மேல இருக்கிற மேல பாசத்துல வந்து எங்கேயாவது யுத்தத்தை வந்து விட்டுருவாங்களோ கோட்டை விட்டுருவாங்களோ ஜெயிக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரே அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கிறது அப்புறம் மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர் 1.12 to 1.20 வரைக்கும் அந்த சோகங்கள் கவராருது பாண்டவர்களுக்கு வெற்றியின் அறிகுறிகள் நிறைய இருக்கு கிருஷ்ணர் இருக்கிறதுனால எல்லாருமே சப்போர்ட் வந்துடுறாங்க தெய்வீக சங்குகள் இருக்கு சங்குகள் முழங்குறது அதுலயே பாதி வெற்றி வந்துடுச்சு கிருஷ்ணரது இருப்பு வெற்றியை உறுதிப்படுத்துகிறது கிருஷ்ணர் இருக்கார் கூடவே கவலையே கிடையாது அர்ஜுனோட கொடியில யார் இருக்காங்க அனுமான் இருக்கார் லட்சுமி தேவி கூடவே இருக்காங்க அதிர்ஷ்ட தேவதை ஏன்னா பகவான் பாதத்தை அவங்க பிடிச்சதே இருக்காங்க சோ பகவான் எங்க இருக்காரோ அங்க லட்சுமி தேவி லட்சுமி கடாட்சம் தானா பொங்கும் அதனாலதான் லட்சுமி பூஜையை தனியா பண்ணக்கூடாது இப்போதுமே பகவானை சேர்த்துட்டுதான் பண்ணணும் லட்சுமி நாராயண பூஜை தான் பண்ணணும் ஏன்னா ராதா கிருஷ்ணன் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் கிருஷ்ணர் இல்லாம ராதை கிடையாது ராதை இல்லாம கிருஷ்ணர் கிடையாது அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பூஜை பண்ணணும் சீதாராமன் ராமர்னா சீதை அப்புறம் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அக்னி தேவரின் தேர் சோ பகவான் இருக்கிறதுனால கூட வந்து யாரெல்லாம் இருக்காங்க இப்போ ஆசிரியர் இருக்கார் லட்சுமி தேவி இருக்காங்க அப்புறம் வந்து அக்னி தேவன் இருக்கார் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் 30 to 30 crore தேர்வு சப்போர்ட் கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா கருணை எல்லாம் அப்புறம் வெற்றிக்கு என்ன பஞ்சம் வெற்றி கண்டிப்பா இருக்கும் அப்புறம் மூணாவது பார்த்தோம் பகவான் அவரது பக்தர்களை நேசிக்கிறார் 1.21 to 1.22 பார்த்தோம் பகவான் வந்து என்றுமே நலன் விரும்பிதான் சோ பகவான் வந்து பக்தர்களை விட்டுவே மாட்டாங்க கொஞ்சம் சோதிக்கிறாம சோதிப்பார தவிர மத்தபடி வந்து கண்டிப்பா கைவிட்டுற மாட்டாங்க அது புரிஞ்சுக்கணும் அதை தவிர பகவான் வந்து பக்தர்களுக்கு சேவை செய்கிறார் அர்ஜுனுக்கு வந்து தேர் ஓட்டுறாரு பாவம் அர்ஜுனன் வந்து காலால தொடர இடுப்ப பகவான காலால தொடலாமா ஆனா பகவான் அலோவ் பண்றார் அர்ஜுனன் வந்து அவ்வளவு பெரிய பக்தன் அதனால பரவாயில்ல அர்ஜுனா நீ பண்ணலாம்னு சொல்லி அர்ஜுன் வந்து அலோவ் பண்ணி பகவான் அனுமதி கொடுக்குற நான் தேரோட்டியா இருக்கேன் நீ பண்ணிக்கோ என் காலை தொட்டுக்கோ பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சேவையெல்லாம் வந்து பகவான் பண்றாரு பகவான் சாமானிய விஷயம் இல்லை அவர் கருணா சாகரன் கருணா சாகரான் பாடுவோம் இந்த மாதிரி பகவானுடைய கருணைக்கு வந்து எல்லையே கிடையாது அப்புறம் நாலாவது என்ன பார்த்தோம் வாழ்வின் துன்பங்கள் 1.28 to 1.46 மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அர்ஜுனுக்கு வந்து உடம்பு நடுங்கிறது அப்புறம் சர்மம் மேல உடம்பெல்லாம் எரியிறது கை நடுங்குது உடம்பு நடுங்குது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அப்புறம் துன்பத்தின் வகைகள் பார்த்தோம் மூணு வகைகள் ஆத்தியாத்மிக அதிதெய்விக அதிபௌதிக எனக்கு நானே செய்துக்கக்கூடிய துன்பங்கள் அப்புறம் இயற்கை சீற்றங்கள் அப்புறம் வந்து மற்ற ஜீவராசியால் வரக்கூடிய துன்பங்கள் அப்புறம் கடைசியில் என்ன பண்றார் அர்ஜுன் வந்து போரிட வேண்டாம் என தீர்மானிக்கிறார் இதுதான் வந்து இப்படிதான் வந்து முதல் அத்தியாயம் முடியுது முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன் வந்து இனிமே வந்து நான் சண்டையே போடவானா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறார் போட்டுருக்காங்க பாருங்க ஓ கடவுளே தயவு செய்து இன்னுடன் பேசுங்கள் அப்படின்னு நம்ம கேட்கறோம் வச்சுக்கோங்க நம்ம கேட்கறோம் இல்லையா கடவுள் வந்து எப்போ பேசுவாரா கடவுளை நான் பார்க்க முடியுமா அப்படின்னா இப்ப வந்து கடவுளை நேரம் பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை ஏன் தகுதி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தகுதியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் மேல ஆசை அவ்வளவுதான் தகுதிங்கிறது வேற பெரிய விஷயமே இல்லை பகவான் மேல ஆசைப்படும் ஆசைன்னா எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா 24 hours பகவான் பத்தி நினைச்சிட்டு இருக்கும் பகவான் மேல அவ்வளவு ஆசையா இருக்கணும் அவ்வளவு உருகி உருகி வேண்டினோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து பகவான் வந்து நம்ம நேர பார்க்க முடியும் அவ்வளவு பேச முடியும் அப்போ இப்ப சத்திக்கு நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் வந்து பகவான் வந்து நமக்கு பகவத்கீதையை கொடுக்குற சோ பகவானோட நம்ம பேசலாம் பகவானோட புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த என்ன சொல்றது அந்த அனுபவத்தை வந்து பகவான் நமக்கு கொடுப்ப பகவத்கீதையை படிச்சு படிக்க ஆரம்பிச்சாலும் புரிய வரும் பகவான் நம்மளோட பேசுறது நமக்கு தெரியும் அப்படியே பேசுவார் கிளீனா அந்தந்த தருணத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரும் கிளீனா எப்படி நடந்துக்கணும் அந்த மனுஷ வாழ்க்கையை நான் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதா வந்து இந்த பகவத்கீதை உண்மை உருவில் ஸோ இந்த பகவத்கீதை உண்மை உருவில் சொன்ன இல்லையா இந்த புக்கு வந்து எல்லாரும் இருந்தா வச்சுக்கோங்க இல்லையானா வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு பகவத்கீதையில வந்து எத்தனையோ எடிஷன்ஸ்லாம் இருக்கு நிறைய எடிஷன்ஸ் இருக்கு நானும் நிறைய எடிஷன்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு காலத்துல பட் ஆனா வந்து இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர் வந்து இஸ்கான் அப்படிங்கிற இயக்கம் ஆரம்பிச்சார் முக்கியமா இந்த பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் முறையா உள்ளது உள்ளபடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே ஏற்பட்ட நிறுவனம் தான் வந்து இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் சோ இந்த புக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு
சோ இந்த புக்கை படிச்சு புரிஞ்சுட்டு தான் வந்து இப்ப நான் வந்து இன்னைக்கு நாலு பேருக்கு வந்து இந்த பகவத்கீதை சொல்லித்தர முடியுதுன்னா இந்த புக்கு தான் முக்கியமான காரணம். சோ பகவத்கீதை உண்மை உருவில் இருக்கும், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் அப்படின்னு இருக்கும். சோ அந்த புக்கை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க, அப்படியே வந்து நம்ம கிளாஸையும் கண்டினியூ பண்ணலாம். சோ யாருக்கு வந்து இந்த பகவத்கீதை புக்கு அப்புறம் பாகவதம் கூட வேணும் வாங்கிக்கலாம். சோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்றாரு. ஹரே கிருஷ்ணா, அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.